అమ్మి బ్రిడ్జ్ దగ్గర మేదాంతలక్ష్మణముని ఇంద్రకృపాద్దబోధం తస్సాదయుగ్మధరధీర్వభృంగరాజం శ్రయంతయుగ్మకులభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే. దేవాధినాథకమలాప్రతనేశపూర్వాన్ దీప్తాంతరామకులభూషణనాథముఖ్యైః రామానుజప్రభృతిభిః పరిభూషితాగ్రాం గోత్రీం జగంతి గురుపంక్తిమహం ప్రపద్యే. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యోమేధని సత్తాంతృతి పద్మాపతే త్వరిపదేన వివజ్యమానం పశ్యంతిహ ప్రవదనం ప్రవణామహాంతః మద్వాగ్యసంవలితమభ్యజత్స్వభావం మాన్యం యతీశ్వరమహానత సంప్రదాయం నిత్యం శ్రియావసుధయా జనుషేవ్యమాణం నిర్వ్యాజ నిర్భరదయాభరితం విభాతి వేదాంతవేద్యమిహ వేగవతీ సమీపే దీపప్రకాశ ఇది దైవతమద్వితీయం నాకిరం వాయికొండునల్నీరమిందుకోదుగుండవే నిలం శిల్వం సువైద్యుమిళ్పాలై కడంద పున్నేకాల్ నిలంతో ఇందు విన్నోవృతులం కన్నన్ వెగ్గాదు అంపూంతే నిళం శోలయ పాలదు ఎప్పాలైకం క్షేమద్దదే తేనిళం శోలయ పాలదు ఎప్పాలైకం క్షేమద్దదే. சுவாமி தேசிகனுடைய சரணாதி தீபிகனுடைய முடிவு ஸ்லோகங்களை நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் மூன்று ஸ்லோகங்கள். 56வது ஸ்லோகம் போன வாரம் சேவிச்சோம். 57வது ஸ்லோகம் இப்போ இது. 58, 59 ஸ்லோகங்களினோட பூர்த்தியாகுது. நேற்றைய தினம் ஸ்ரீபாஷ்யகாரருடைய நம்முடைய தர்சனஸ்தாபகரான எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திரம் 1017வது வருஷம் அவதரிச்சதாக ஒரு கணக்கு வச்சிருக்கோம். அந்த ரீதியில இப்போ 2017வது வருஷத்துல பாஷ்யகாரருக்கு 1000 ஆண்டுகள் பூர்த்தியாகுது திருநக்ஷத்திரங்கள். அப்ப இன்னும் 3 வருஷம் நமக்கு. இந்த சமயத்துல பாஷ்யகாரருடைய சம்பிரதாயத்தையே சொல்றேன். பாஷ்யகாரர் மடைப்பள்ளி வந்தவனமாய் வந்த நமக்கு ரகசியார்த்தங்களை சொல்றேன். இதே மகான்கள் கடாட்சி தருள வேணும் என்று சுவாமி தேசிகன் இந்த எம்பெருமானார் தரிசனத்தை பிரபத்தி சாஸ்திரத்தை இந்த சரணாகதி தீபிகையிலே சொல்வதாக முதல் ஸ்லோகத்தினாலே பிரதிஜை பண்ணிட்டார். அந்த முதல் ஸ்லோகம்தான் இப்பொழுது அனுசந்தானமும் பண்ணினோம். பத்மாபதே ஸ்துதிபதேன விவச்சமானம் பசியந்த்விஹ பிரபதனம் பிரவணாமாந்த மத்வாக்யசம்வலிதமப்யஜஹத்ஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானத சம்பிரதாயம் என்பதாக முதல் ஸ்லோகத்தினாலே பிரதிஜை பண்ணினார். பாஷ்யகாரருடைய சித்தாந்தமான இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையும் அதிலே விசேஷமாக பகவத் பிராப்திக்கு உபாயமாய் பகவானை அடையிறதுக்கு வேண்டிய வழியாய் சொல்லப்பட்டதான சரணாகதியையும் இந்த ஸ்தோத்திரத்தில் சுருக்கமாக ஆனால் ஆழமாக அனுசந்தானம் பண்ணினார் சுவாமி தேசிகன். அப்படி அனுசந்தானம் பண்ணிவிட்டு அந்த பிரபந்தன் பெருமாளிடத்தில் எத்தனை உரிமையோடு எனக்கு நீ மோட்சம் கொடுத்துத்தான் ஆக வேணும் என்று மன்றாடலாம், இன்னும் விஞ்சி கூட கேட்கலாம் என்பதான அனுசந்தானங்களை எல்லாம் பார்த்தோம். 56வது ஸ்லோகத்தில் ஒரு அழகான பிரார்த்தனையை சுவாமி தேசிகன் பெருமாளிடத்திலே வைத்தார். அல்ப விஷயங்களிலே நெஞ்சு தாழ்ந்து போகாதபடிக்கு நீயே அனுகிரகம் பண்ண வேணும். எத்தனையோ உயர்ந்த உன்னை அனுபவிக்காமல் அல்பாஸ்திரைஹி அசுதரைஹி அசுகாவசானை சுகாநிதைஹி அனுஜிதைஹி அபிமான மூலைஹி பிரத்யக் பராக அனுபவிஹி பரிபூர்ணிதம் வாம் துயேவநாத சரிதார்த்தையா நிர்விபிக்ஷம் என்பதாக ஸ்லோகத்திலே அல்பமாயும் அச்சிரமாயும் துக்கத்துக்கு மூலமாயும் துக்கத்தினாலே சம்பாதிக்க வேண்டியதாயும் மேலும் துக்கத்தை தருவதாயும் ஆத்மாவுக்கு அனுரூபம் அல்லாத விஷயங்களிலே விருத்தாபிமானத்தினாலே நான் கழிந்து போன காலங்கள் அனர்த்தப்பட்டதெல்லாம் இனிமேல் ஒன்றும் மீண்டும் திரும்பி வந்து என்னை அலைக்கழிக்காதபடிக்கு நீயே என்னை அனுகிரகிக்கணும்னு கேட்டுண்டார்னு போன ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் அது. ஒவ்வொரு பொருளிலேயும் இருக்கிறதான 7 தோஷங்களையும் சுட்டி காட்டினார் சுவாமி தேசிகன். எந்த ஒரு பொருளிலேயும் அந்த 7 தோஷம் உண்டு. பகவத் விஷயத்துல மாத்திரம்தான் 1 தோஷமும் கிடையாது.
அதனால இந்த ஏழு தோஷக்கும் ஏழு தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாயிருக்கும் பரிபூர்ணமான பகவத் அனுபவம் என்பதை ஞாபகம் வச்சுண்டு அந்த பகவத் அனுபவத்துக்கு அடியோடே விருத்தமா இருக்கக்கூடிய ஏழு தோஷங்களையும் உடையதான இந்த பிரகிருதி அனுபவம் இல்ல சேதன அனுபவத்தை அப்பப்போது நினைச்சு கொண்டாருன்னா நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பகவத் விஷயத்திலேயே ருச்சியும் அதே சமயம் இந்த லௌகிக அனுபவங்கள்ல கொஞ்சம் வைராக்கியமும் வளர ஆரம்பிக்கும். நல்ல அழகான ஸ்லோகத்தை சேவிச்சுண்டோம். இப்ப அடுத்தது அத்தியுதமான ஸ்லோகத்தை சாதிக்கிறார் 57வது ஸ்லோகம். இது எப்பவுமே நினைவு வந்த போதெல்லாம் சொல்லி பார்த்துக்க வேண்டிய ஸ்லோகம் இது. எப்படி உபாசனத்துக்கு என்று சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்து இப்படி உபாசிக்க வேண்டும் இப்படி தியானம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான இப்படி ஆக்கம் அவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்றெல்லாம் வழி உண்டோ அதுபோல இது ஒரு ஆச்சரியமான உபாசன ஸ்லோகம் என்று கூட சொல்லலாம். பிரார்த்தனா ஸ்லோகம்தான் இது. ஆனா நிரந்தரமாக மனசுலே பாவிச்சுக்க வேண்டியதான அர்த்தத்தை உடையதான அப்படின்னால இது ஒரு உபாசனா ஸ்லோகம்னு சொல்லலாம். அது அவ்வளவு ரொம்ப அழகான ஸ்லோகத்தை சொல்ல போறார். தத்துவாவபோதமித பிரதிகூல விருத்தி கைங்கரியலப்தகரணத்ரய சாமரஸ்யம் கவிசிம்ஹம் தார்க்கிக சிம்ஹம். அந்த ஒரு பெருமையுடையவரான முடியினாலே அந்த கவி தார்க்கிக சிம்ஹம் அனுகிரகித்த ஸ்லோகம் என்றதை இந்த ஸ்லோகத்தினால நாம் அழகா நன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு அழகான ஸ்லோகம் இது. எப்பவுமே அடிக்கடி சொல்லி பார்த்துக்க வேண்டிய ஸ்லோகம். திருமணிச்சி ஆழ்வார் அத்தனை பாசுரங்கள் அனுபவித்திருந்தாலும் அனுகிரகித்திருந்தாலும் பெரியவர்கள் இரண்டுரைப்பதுண்டு வாழ் ஏவரின் நிறத்தமா பரந்திருந்திரு குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த இந்தயும் நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்ற இந்த வாக்கியத்தை திருமணிச்சி ஆழ்வார் ஸ்ரீ சுக்தியிலேயே ரொம்ப அடிக்கடி ஆதரிக்க வேண்டிய வார்த்தையா அனுசந்திப்பார்கள். அது மாதிரியான ஒரு அடிக்கடி அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகமானது இந்த தத்துவாபோத ஜமித பிரதிகூல விருத்தி கைங்கரிய லப்த கரணத்ரய சாமரஸ்யம் கிருத்வாத்வதன்ய விமுகம் கிருபயா ஸ்வயம் ஆம் ஸ்பாதிம் திருஷோ பிரதிலபஸ்வ ஜகஜனன்யா. எம்பெருமானிடத்திலே என்ன பிரார்த்திக்கலாம் என்ன கட்டாயம் பிரார்த்திக்க வேணும் எம்பெருமானை பிரார்த்திக்கலாமா கூடாதா என்பதான ஒரு பல கேள்விகளுக்கு பதிலா இருக்கும் இந்த ஸ்லோகம். எம்பெருமானை பிரார்த்திக்கலாமா கூடாதா? பிரார்த்திக்கலாம், நன்னா பெருமானிடத்திலே பிரார்த்திக்கலாம். ஆனா என்ன பிரார்த்திக்கணும்? அல்ப விஷயங்களை பிரார்த்திக்க கூடாது. சொல்லுவா ஆத்துல ஆத்துல ஸ்திரீகள் கூழ்வத்தல் கலர ஆரம்பிச்சாருன்னா ஐயோ நாலுபடி கூழ்வத்தல் கலக்க வச்சு விட்டனே இன்னைக்கு மழை வரக்கூடாதே ஆஞ்சநேயா உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் மழை வரக்கூடாதுன்னு கேட்பாலாம். அது போல சாமானிய விஷயத்துக்கு பெரிய தெய்வத்தினிடத்திலே போய் அப்படி அல்பத்தனமா நின்று பிரார்த்திக்கிறா போல இருக்கும் பிரார்த்தனைகள் ஒன்றும் பண்ணக்கூடாது. பெருமாளிடத்துல என்ன பிரார்த்திக்கலாம்னா அதான் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன பிரார்த்திக்கலாம்னா நல்ல ஞானத்தை கொடுன்னு பிரார்த்திக்கலாம். அந்த ஞானத்துக்கு உகந்தார் போன்ற பொருத்தமான அனுஷ்டானத்தை பிரார்த்திக்கலாம். அந்த அனுஷ்டானத்திலையும் விசேஷமாக பகவானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கலாம். அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கச்சு தனக்குன்னு ஆசைப்பட்டு கொண்டு வைராக்கியம் இல்லாம கைங்கரியம் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு தப்பை செய்யக்கூடாது. இதுதான் பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. ஆனா இதை பிரார்த்திக்கச்சு இப்படி நல்ல ஞானம் வேணும். அந்த ஞானத்தினாலே உனக்கு விபரீதமாகவே வாழும் இந்த வாழ்க்கை இல்லாம இருக்கணும். ஞானம் சம்பாதிச்சா மாத்திரம் போறாது, அதுக்கு மேல விபரீதப்பட்டு கொண்டு ஜீவிக்க கூடாது. கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியம் மனப்பூர்வமா பண்ணணும். அதுக்கு மேலையும் அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கச்சே உன்னுடையதான திருவடிகளிலே இந்த கைங்கரியம் தான் செய்கிறோமே. பெருமாளை எவ்வளவு நாம் நினைச்சுக்கிறோம், பெருமாளுக்கு எவ்வளவு திரவியங்கள் சமர்ப்பிக்கிறோம், பெருமாளுக்கு எத்தனை ஸ்தோத்திரங்கள் சொல்றோம், பெருமாளே என்ன சௌக்கியமா வச்சுக்க கூடாதா,
என் குழந்தை குட்டிகளை சௌக்கியமா வச்சுக்க கூடாதா, எனக்கு நல்ல உத்தியோகம் தரக்கூடாதா, நல்ல சம்பாத்தியம் வரக்கூடாதா, இது இப்படி இந்த ஜென்மாவுக்கு வேண்டியதான சில சாமானிய பிரார்த்தனைகளை பெருமாளிடத்திலே கேட்டுக்கொண்டு எத்தனையோ பெரிய மகாத்மியத்தை உடையதான கைங்கரியத்தை இந்த சாமானிய புருஷார்த்தங்களுக்காக விலை பேசிடக்கூடாது. அதுதான் அந்த பக்தியை விலை பேசக்கூடாது, கைங்கரியத்தை விலை பேசக்கூடாது. அப்படி பேசினா அந்த கைங்கரியத்திலே எச்சல் வந்துவிடுத்துன்னு அர்த்தம். அது பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதான நல்ல ஆச்சரியமான நல்ல சக்கரம் பொங்கல் ஜீரா தளிக பண்ணி கொடுக்குறான். பிரமாதமா பெருமாளுக்கு ரொம்ப இனிப்பான பக்ஷங்கள்லாம் அன்னக்கூட்ட உற்சவமா சமர்ப்பிக்கச்சு. அந்த அப்பேற்பட்ட அன்னக்கூட்ட அந்த அன்னக்கூட்ட உற்சவத்துல பெருமாளுக்கு சமர்ப்பிக்க தானும் எடுத்து ஒரு கடி கடிச்சார் போல அந்த பதார்த்தத்தை எச்சலாக்குவாளோ, தனக்கும் இதுலே ஒரு சுகம் வேணும்னு நினைச்சுட்டு அதை எச்சலாக்கலாமோ. அதுபோல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுச்சு, அந்த கைங்கரியத்தினாலே வரக்கூடிய லாபங்களிலே பெருமாளுக்கு போலே தனக்கும் ஒரு லாபம் வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டான்னா பக்தியை விலை பேசினா போல அர்த்தம், கைங்கரியத்தை வித்தா போலே அர்த்தம், அந்த பகவானிடமே வித்தா போலே அர்த்தம். அது அதுதான் கேட்கிறாரு, எனக்கு அப்படியான ஒரு புத்தி வரக்கூடாது, நல்ல வைராக்கியம் இருக்கணும், உனக்காகவே வாழும்படியான ஒரு குணம் வேணும், உன்னை நன்னா தெரிஞ்சுக்கும்படியானதான ஞானம் வேணும், உனக்கு விபரீதமாக ஒரு காரியமும் நான் செஞ்சு கொண்டிருக்க கூடாது, இதையெல்லாம் நீதான் அனுகிரகிக்க வேணும் என்று ஆழமா பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. இந்த ஸ்லோகத்துல இப்படி நீ என்ன இப்படி என்னை அனுகிரகித்து என்னை ஆளாக்கி வைத்தால் பகவானே தீப பிரகாஷா உனக்கு வரக்கூடிய ஒரு அதிகத்தையே சொல்றேன் என்றுலா சொல்றாரு. ஸ்பாதிம் திருஷோ பிரதிலபஸ்வ ஜகஜனன்யா, தாயார் உன்னை மலர்ந்த திருக்கண்களாலே ஆசையாக பார்க்கும் அந்த பார்வை வேண்டுமென்றால் என்னை நீ இப்படி ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் உள்ளவனாக்கி வை என்று கேட்கிறார். அதான் இந்த ஸ்லோகத்துல தாயாருடைய பரிபூர்ணமான நல்ல ஆனந்தமான உள்ளமும் உடலும் பூரித்ததான பார்வை உனக்கு வேணும், வேணும்னா என்னை ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் உடையவனாக்கி வை என்று கேட்கிற பிரார்த்தனை இந்த ஸ்லோகம். இதனால தாயாருடைய கடாட்சம், தாயாருடையதான ஒரு உடலும் உள்ளமும் பூரித்ததான ஒரு திருக்கண் பார்வை பெருமாளுக்கு எப்ப கிடைக்கும்னா பெருமாள் பக்தனை அனுகிரகிக்கச்சேதான் கிடைக்குமாம், அந்த சமயத்துல எத்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டான். ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி பகவான் சொல்லிச்சே, ராமனும் சீதையும் எவ்வளவு அந்யோன்யமானவா, எப்படியெல்லாம் ஒருத்தருக்கா ஒருத்தர்னு வாழ்ந்தா, எப்படி மனப்பூர்வமா இருந்தா என்று எத்தனையோ வர்ணிச்சவர், அவ்வளவு வர்ணிச்சவர் சீதை பெருமாளை இருக்க கட்டின்றான்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் சொன்னார். எத்தனையோ வர்ணிச்சவர் அந்த சீதையும் பெருமாளும் சேர்த்து கட்டின்றான்னு சொல்றதுக்கு அவருக்கு வேற எந்த சந்தர்ப்பமும் அவருக்கு நோக்கம் இல்லை, ஒரு சந்தர்ப்பத்தை மாத்திரம் தான் சொல்றார். தம் திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாபகம் பபூவ கிருட்டா வைதேகி பத்தாரம் பரிஷஸ்வஜே. அதனால இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷம், திருவாராதனத்துல மந்திர புஷ்பத்திலே சமர்ப்பிக்கிற ஸ்லோகம். ராமாயணம் வேத துல்லியம், வேதத்துல எம்பெருமானையும் பிராட்டியையும் எப்படி காட்டும் என்றத ராமாயணம் நமக்கு எளிதான ஸ்லோகங்களினாலே காட்டுறது. வேதத்திலே தேடி பார்த்தாலும் கிடைக்காத விஷயங்களை எல்லாம் ராமாயணம் நமக்கு காட்டுறது. பகவத் விஷயத்துல அப்படி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து கொடுக்கறது. தாயார் பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிண்டாள், இருக்க இருக்க ஆலிங்கனம் பண்ணிண்டாள்ன்ற இந்த விஷயத்த ராமாயணத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்துல மாத்திரம்தான் சொல்றார். ராமாயணத்துல எது சொல்லியிருக்கோ எது சொல்லலையோ ரெண்டுத்தையும் பார்க்கணும். சொல்லப்படாத விஷயங்கள் ஏன் சொல்லல, சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஏன் சொல்லியிருக்கிறத பார்க்கணும். அதனால வால்மீகி சொன்ன ராமாயணம் என்பதை விட சொல்லாத ராமாயணம் என்பது ரொம்ப ஆழமானது. இந்த விஷயத்துல வால்மீகி சொல்லாத ராமாயணம் என்னன்னா, பிராட்டி சீதை ராமனை அவ்வளவு கெட்டி ஆலிங்கனம் பண்ணிண்டான்னு ஒரு இடத்துலயும் சொல்லல. ஒரு ராமாயணம் காவியம், காவிய தலைவியும் காவிய நாயகனும் சந்தோஷமா இருந்தான்னு பல காவியங்கள்ல நிறைய வர்ணிப்பா, ஆனா வால்மீகி வர்ணிக்கல, ஒரே ஒரு ஸ்லோகத்துல காட்டுறாரு. ஆனா எப்போ ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சதர்களை எம்பெருவான் ஒரு பராமகே நிரசனம் பண்ணி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஜனஸ்தானத்திலே ரிஷிகளை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்ததான அத்தனை
அந்த துஷ்டர்களையும் நிரசனம் பண்ணி கொண்டு பெருமாள் திரும்பி வந்தபோது மகர்ஷிகள் எல்லாரும் ஜனஸ்தானத்திலே சந்தோஷப்பட்டார்களே, அவள் சந்தோஷப்பட்டதனால அந்த சந்தோஷத்துக்கு காரணமான பெருமான் என்று ராவணன் இருக கட்டி கொண்டாள் என்று. அதனால அந்த ஆசிரிதாளுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கும் போது, ஆசிரிதாளுக்கு அனுகிரகம் பண்ணும் போதுதான் பெரிய பிராட்டியார் சர்வேஸ்வரனை இருக தழுவிக்கொள்வாள் என்ற அர்த்தத்தை, சூக்ஷ்மார்த்தத்தை சொல்றது இந்த ஸ்லோகம். அதே மாதிரியான அந்த பாவத்தை சுவாமி தேசிகன் இப்பொழுது பிரார்த்தனையிலே வச்சு கேட்கிறார். பெரிய பெரிய பிராட்டியார் உன்னை உடலமும் உள்ளமும் பூரித்து திருக்கண்களாலே அகல நோக்கி உன்னை கண்டு ஆனந்தப்பட வேண்டும் என்றால், அதான் பாதிந்திரிஜோ பிரதிலபஸ்வ ஜெகஜனன்யா, ஜகத்துக்கெல்லாம் ஜனனியா இருக்கிறவள். ஜனனி என்றால் தாய், தாய்க்கு குழந்தைகளிடத்திலே வாத்சல்யம் அறியும். வாத்சல்யமானது குழந்தைகளுடைய தோஷத்தை பார்க்காம அந்த குழந்தைக்கு நன்மையே செய்ய வேணும் என்றதான ஒரு பரிபூர்ணமான ஒரு ஒரு பெருக்கு, அந்த மனோபாவம் அது அப்படியே பெருகி வெள்ளமாய் வரும். அந்த கருணை இருக்கு, பாசம் இருக்கு, அத வாத்சல்யம்னு சொல்றோம். இவ சேதனர்களிடத்திலே அத்தனை பேரிடத்திலும் தாயார், அத்தனை பேருக்கும் தாயா இருக்கிறவள் பெரிய பிராட்டி. அந்த தாய்க்கு குழந்தைகளிடத்திலே அவ்வளவு ஆசை இருந்தாலும் அந்த குழந்தைகள் நொந்திருக்கும் போது அந்த குழந்தைகளை நன்னா அவள் நன்னா புஷ்டியாயும் துஷ்டியாயும் நல்ல கெட்டிக்காராளாயும் அவள் ஆக்கும்போது தான் அவளுக்கு உண்மையான சந்தோஷம் இன்னும் நிறைய வருது. அப்பேற்பட்டதான் அனுகிரகிக்க வேண்டியவன் சர்வலோக நாயகன் கர்மானுரூப பலப்பிரதன் சர்வேஸ்வரன் தான். இந்த சர்வேஸ்வரன் இந்த ஜீவாத்மாவை இது ஒன்றைக்கும் ஒன்னுத்துக்கும் லாயக்கில்லாம ஏதோ ஒரு செடியாயோ மரமாயோ கல்லாயோ கிடந்து பேசக்கூட தகுதி இல்லாத அளவுக்கு இது வீணாய் போய் கிடக்க வேண்டும் அதனுடைய பாப பலத்தினாலே. அப்படி இருக்க அந்த ஜீவாத்மாவை நன்னா தளிர்ப்பித்து அதற்கு கரண கலையவரங்களை கொடுத்து அதை நன்னா பகவத் விஷயத்திலே வந்து சேரும்படிக்கு ஆக்குவது என்பது சர்வேஸ்வரன் சாதிக்கிற பெரிய சாதனை. அப்ப இந்த கர்மாவை ஒழித்து கட்டுவது, இந்த சேதனன் பண்ணியிருக்கிறதான அத்தனை பாபங்களையும் தீர்த்து கட்டுவது என்பது சர்வேஸ்வரன் இந்த ஜீவாத்மாவுக்கு பண்ணக்கூடியதான பெரிய அனுகிரக சாதனை. அந்த அனுகிரக சாதனைய பண்ணும்போது பிராட்டிக்கு பரமானந்தமா இருக்கு. தன் குழந்தை நல்ல ஸ்திதிக்கு வந்தான், தன்னுடைய நாயகனான பெருமாள் அந்த குழந்தையை நன்னா கொண்டு வந்தார், வசதியா அனுகிரகம் பண்ணார், அவன் ஜீவாத்மா கெட்டு போகாம அவன் எப்படி இருக்கணுமோ எப்படி ஆனந்த ஜீவாத்மாவா இருக்கணுமோ அப்படி ஆக்கிறான்னு சொல்லும் போது அந்த தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம் வருதான். அத காமதந்திரத்துல சொல்லும் போது ஒரு ஒரு நாயகிக்கு நாயகனிடத்துல எப்பொழுது அகல கண் விழித்து நோக்கும்படியான ஆனந்தம் வரும்னா, அகல கண் விழித்து நோக்கும்படியான ஆனந்தம் வரும், அது உடலும் பூரிக்கணும் உள்ளமும் பூரிக்கணும், அப்பொழுது கண் தானே மலரும். அது அப்பேற்பட்டதான கண் மலர்ச்சி இருக்கே அது எப்பொழுது வரும்னா, நாயகனுடைய பெருமையை அவ நாயகனுடைய வீரத்தை நாயகனுடைய சாமர்த்தியத்தை அவனுடைய புத்திசாலித்தனத்தை மனசார நினைச்சு இவர் ஒன்றும் லேசப்பட்டவர் இல்லை என்று சந்தோஷமா பார்க்கும்போது அது உடலெல்லாம் பூரித்து உள்ளமெல்லாம் பூரித்து அந்த ஆசை மிகுந்து போய் பார்க்கும் பார்வை கண் மலர்த்தியா இருக்கும், அபாரமா இருக்கும். அது அப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதியை இங்க சுவாமி தேசிகன் கையாள்றார். பிராட்டி உன்னை உடலும் உள்ளமும் பூரித்து உன்னை ரொம்ப பேராளனாக ரொம்ப பெருமையாளனாக ரொம்ப அறிவாளனாக ரொம்ப சமர்த்தனாக ஒரு பெரிய செயலாளனாக உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு அதனாலே கண்மலர்ந்த அந்த கண்மலர்ந்த பார்வை உனக்கு கிடைக்க வேணும்னா என்ன இப்படி அனுஷ்டாதாவாயும் ஞானியாயும் உனக்கு விரோதம் இல்லாதவனாயும் வைராக்கிய பரிபூர்ணனாயும் பகவத் விஷயத்திலே ரொம்ப ஆசையுடையவனாயும் நீ ஆக்கி வைக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகம். ஸ்ரீமத் ராமாயணத்துல சகபத்யா விசாலாக்ஷியா நாராயணம் உபாகமது என்பதான ஒரு ஸ்லோகம். பெருமாள் வனவாசத்துக்கு புறப்படுவதற்கு முன்னால் பட்டாபிஷேகம் செய்து கொள்வதாக ஒரு நிகழ்ச்சி அப்படியாத்தான் இருந்தது. பட்டாபிஷேகம் என்றது கடைசியில வனவாசம்னு அடுத்து அந்த ஆனா பட்டாபிஷேகம் என்று ஏற்பாடு செய்த போது முதல் நாள் ரங்கநாதனை சேவிக்கிறார் பெருமாள். ரங்கநாதன் குலதெய்வம், ரங்க விமானத்திலே பெருமாள் ரங்கநாதன் ராமன் ரங்கநாதனை சேவிக்கிறார், சீதையோட சேவிக்கிறார், ரொம்ப ஆசையா சேவிக்கிறார். இந்த பிராட்டி இந்த விபவாவதாரமான ராமனுடைய திருமேனியை சேவிச்சாலாம்,
அர்ச்சாவதாரமான ரங்கநாதனுடைய திருமேனியை சேவிச்சாலாம், ரெண்டு பேரையும் ஒத்து ஒத்து சேவிச்சாலும், ரங்கநாதனை சேவிச்ச போது என்ன ஆச்சுன்னா, சகவத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகவத்து அப்படின்னு, ராமனை சேவிப்பதை காட்டிலும் ரங்கநாதனை சேவிச்ச போது பிராட்டிக்கு உடம்பெல்லாம் கண்ணாயிற்றிலே என்று அவருடைய திருக்கண் மலர்ந்தது. என்ன திருநாமம் சார்த்தலாம் அவளுக்குன்னா, சீதைக்கு விஷாலாட்சி என்ற திருநாமம் சார்த்தலாம் படிக்கு அவருடைய கண் அப்படி மலர்ந்து போச்சோம். ராமனே ரங்கநாதனாக சேவை சாதிக்குச்சே, ரங்கநாதனாக தரிசனம் கொடுக்குச்சே, அவ அந்த பிராட்டிக்கு அவ்வளவு ஆத்துக்காரிடத்துல அந்த பெருமையை அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு உடம்பெல்லாம் கண்ணாயிற்றே என்று வியாக்கியானம் பண்ண. அவளுடைய கண் மலர்ந்தது எப்படி இருக்குன்னா, உடம்பெல்லாம் கண்ணாயிற்று என்று சொல்லும்படிக்கு அவ்வளவு பெரிய நீண்ட கண்களாக மலர்ந்தனன்னு சொன்னார் வால்மீகி பகவான். வால்மீகி ஒரு வார்த்தை சொன்னாலும் ஆயிரம் அர்த்தம் உள்ள வச்சு சொல்லுவார். அப்படி அந்த தன்னுடைய ஆத்துக்காருடைய பெருமையை நினைச்சு, பர்த்தாவனுடையதான பெருமையிலே மண்ணி இருந்து ஆசைப்பட்டு நோக்கும் போது கண்கள் அகல விரித்து பார்ப்பாளே, அப்பேற்பட்டதான பார்ப்பவனுக்கு கிடைக்கணும்னா தீபபிரகாஷா என்னை நீ ஆட்கொள்ள வேணும்னு கேட்கிறார் இந்த ஸ்லோகம். இது அதான் அழகான ஸ்லோகம். இது தத்வாவபோதஜமித பிரதிகூல விருத்திம் கைங்கரியலப்த கரணத்ரய சாமரஸ்யம் தத்வாவபோதஜமித பிரதிகூல விருத்திம். எனக்கு ஞானத்தை கொடு, அதே போல அனுஷ்டானத்தை கொடு, வைராகியத்தை கொடு. தாயார் ஒன்று அப்படியே மலர்ந்த திருக்கண்களாலே நோக்குவாள். அபயப்பட்டதான மலர்ந்த திருக்கண்களுடைய பிரசாதம் உனக்கு எப்பவும் போகணும். பட்டர் சாதிச்சார், பிராட்டினுடையதான மலர்ந்த திருக்கண்களுடையதான பிரசாதம் பகவானுக்கு வேணுமோன்னா, அபங்கா பூயாம் சாயதுபரி வரம் பிரம்ம ததபூது அமீயத்ரத்வித்ரா அப்படின்னு தாயார் கட்டாட்சிச்சு. அந்த கட்டாட்சத்துக்கு அபரிமிதமான அனுகிரகம் உண்டு, அது அது அபரிமிதமான மகிமை உண்டு. அப்படியான ஒரு மகிமை வேற எந்த கட்டாட்சத்துக்கும் கிடையாதுன்னு. எப்ப ஏற்பட்டதுன்னு அபாங்க தாயார் யாரை அன்போடு நோக்கிறாளோ, தன்னுடையதான திருக்கண்களாலே ஆச்சரியப்பட்டு நோக்கிறாளோ, தன்னுடைய பெருமையாக நோக்கிறாளோ, அப்ப ஏற்பட்டவன் தான் வாஸ்தவத்திலே பரபிரம்மமாகிறான். அவன்தான் பரதத்துவமாகிறான். அவன்தான் பரஞ்சோதிஷாகிறான். அவன்தான் வேதவேதியனாகிறான். அவன்தான் சர்வாந்தரியாமிகிறான். சர்வாந்தரியாமியானான் அவன்தான் ஜெகத்காரணரான். ஆக அவன்தான் பரதத்துவம். பரம்பொருள் யாராக முடியும்னு பிராட்டி எந்த தத்துவத்தை தன்னுடைய திருக்கண்களாலே ஆனந்தமாக அகல விழித்து நோக்குகிறாளோ, அங்கா பூயாம் மதியது பரிதாம்பரம் பரபிரம் மததபூது. ஆனால் பெருமாளுடைய பரதத்துவம் என்கிறதான பெருமை தாயாருடைய உயர்ந்த கட்டாட்சத்தினாலே என்று சொல்ல முடியா இருக்காம தாயாருடைய பெருமை. அதனால் இதுவே சித்தாந்தம்னு இல்லை, அப்படி தாயாருடைய கட்டாட்சம் பரதத்துவத்துக்கு தான் அவ்வளவு பிரியமாக கிடைக்கும்னு அர்த்தம். அப்படியா, அதான் பரமதாத்பரியம். ஆனா இருந்தாலும் தாயார் பட்சத்துல இருந்து தாயாருடைய பெருமையை நினைச்சு பார்க்க இப்படியும் சொல்லலாம் போல இருக்கு தாயாருடையதான கட்டாட்ச விசேஷம். அதனால சாதிச்ச அவர் பிராட்டியனுடையதான முழுக்கண் பார்வை, அதனால பெருமாளுக்கு பரதத்துவம் என்கிறதான ஸ்தானம் வருது. நம்ம ஆண்டவன் சாதிக்கிறது இந்த சமயத்துல திருக்குடந்தாண்டவன் சாதிக்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்லிக்கணும். அது ஸ்ரீஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கும் போது, கூரத்தாழ்வான் சாதிக்கும் போது, லோகே வனஸ்பதி பிருகஸ்பதி தாரதம்யம் கடாட்ச பரிணாமம் உதாரந்தி சா பாரதி பகவதி துயதி யதாதி தாம் தேவதேவ மகிழீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா என்பதாக சாதிக்கிறார். லோக வனஸ்பதி என்று ஒன்று உண்டு, மரம். அது ஒன்றும் அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீட்டோலை வாசியா நின்றால் நெடுமரம் அப்படின்னு சபையில எடுத்து பேச தெரியாம எழுந்து வெறும நிக்கிறான்னா அவனை மரம் மாதிரி நிக்கிறான்னு சொல்லுவா. அது ஞானம் இல்லை, ஞானம் இல்லாத மரம் இருக்கு. மரங்கள்லயே ரொம்ப விசேஷமான உயர்ந்த நெடுமரமா இருந்தா வனஸ்பதின்னு சொல்லுவா. இது ஏன் வனஸ்பதி ஆச்சு? அப்புறம் பிருகஸ்பதி தாரதமியம், லோகத்துல எல்லா அறிவும் பெற்று இப்படி ஒரு ஞானி கிடையாது, இவரை போல பேச முடியாது, பேசினா ஒன்னொன்னு ரத்னமா பேசுவார் என்று சொல்ல முடியாத பெருமை பெற்ற வாழ்லயே ரொம்ப உசந்த பேர் வாங்கிறவன்னா பிருகஸ்பதியை சொல்லுவா. இப்ப வனஸ்பதினு ஒரு சேதனன் ஆச்சு, பிருகஸ்பதினு ஒரு சேதனன் ஆச்சு. இந்த வனஸ்பதி பிருகஸ்பதின்றதான தாரதமியம் ஏன் வந்ததுன்னு ஒண்ணும் இல்ல, இந்த சரஸ்வதி தேவி அப்படி அனுகிரகம் பண்ணி வித்தியாசப்படுத்திட்டான்னு சொன்ன.
அப்படியா அப்பேற்பட்டவளா சரஸ்வதி? ஆமா, அப்பேற்பட்ட சரஸ்வதியானவள் எந்த தாய தாயாருடையதான திருவடிய மனசார விழுந்து சேவிச்சு நான் அடிமை செய்ய வேண்டும் இந்த திருவடிகளுக்கு என்று மகாலட்சுமி தாயாருடைய திருவடிகளே வந்த அஞ்சலி பண்ணி நிற்கிறாளோ, அப்பேற்பட்டவளாக்கும் எந்த சரஸ்வதி எந்த தாயாருடைய திருவடிகளே வந்து அஞ்சலி பண்ணி உன்னுடைய பிரசாதத்தினால்தான் எனக்கு எல்லாம்னு சொல்லுவாளோ, அப்பேற்பட்டவள் மகாலட்சுமி தாயார் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்போது ஆண்டவன் சாதிச்சாகும். பெருமாள் கடாட்சிக்கச்சே, கொஞ்சமா கடாட்சிச்சா ஒரு லாபம், அதை விட கொஞ்சம் அதிகமா கடாட்சிச்சா ஒரு லாபம், அதை விட அதிகமா கடாட்சிச்சா ஒரு லாபம். லோகத்துல அப்படி நான் நரபதி, கிரகபதி, குலபதி என்றெல்லாம் சொல்றது உண்டு. இன்னும் அதுக்கு மேல போனோம்னா தேவபதி அப்படின்னு இந்திரன் அமராவதியில அவன் பதியா இருக்கான். இதே போல உமாபதி என்று பார்வதிக்கே தலைவரா இருக்கிற, பார்வதிக்கு பர்த்தாவா இருக்கிறவர், இப்படியான பதிகள் நிறைய பேர் உண்டு. எல்லாரும் ஒவ்வொரு பெருமையில கொஞ்சம் கொஞ்சம் மேல நிக்கிறவா. இப்படி மேல நிக்கிறவாளுக்கெல்லாம் அந்த மேன்மை எப்படி வந்தது அப்படின்னா, தாயார் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா கடாட்சிச்சா வந்தது. இன்னும் கொஞ்சம் பார்த்தா, அதோட இன்னும் கொஞ்சம் நன்னா பார்த்தா, அதோட இன்னும் கொஞ்சம் நன்னா பார்த்தா என்று இப்படி ஓரக்கண்ணாலே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா பார்த்தாலே அவளுக்கு இப்ப ஏற்பட்டதான நிலைமை வருது. யார முழுக்கண்ணாலே பாக்குறாளோ ஆசையா, அவர் தான் பரபிரம்மம் ஆயிடுறார், அவர் தான் ரமாபதி ஆயிருக்காரு. ஆனா யார பார்த்துட்டு உடனே கண்ணை பச்சன்னு மூடிக்கிறாளோ, அவாத்தான் என்ன போல சன்னியாசி ஆயிடுறா ஆசியமா சொல்லுவார். தாத்பரியம் என்ன, தாயாருடைய கடாட்ச விசேஷத்தினால்தான் பெருமாளும் பரதத்துவம் என்கிறதான ஸ்திதியிலே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கார்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை வச்சுட்டு சொல்றாருங்க. அப்ப தாயாருடைய கடாட்ச விசேஷத்தினாலே உனக்கு வரக்கூடிய சந்தோஷம் ஒண்ணு உண்டே, அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கணும்னா என்ன, இப்படி ஞானியாயும் விரோதம் இல்லாத அனுஷ்டானத்தை உடையவனாயும் வைராக்கிய நிதியாகவும் ஆக்கி வைக்க வேணும்னு கேட்கிறாரு. அதை கேட்கிற அழகே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் இந்த விஷயம், தத்துவாவபோத ஜமீதம் பிரதிகூல விரத்தி. முதல் வரியில ஞானத்தை பிரார்த்திக்கிறார். அடுத்த வரியில கைங்கரிய லப்த கரணத்ரய சாமரத்தியம் என்று அனுஷ்டானத்தை பிரார்த்திக்கிறார். கிருத்வாத்வதன்ய விமுகம் கிருபயா ஸ்வயம் மாம் என்ற வரியில வைராக்கியத்தை பிரார்த்திக்கிறார். இப்படி ஞானம் அனுஷ்டான வைராக்கியத்தை பிரார்த்திக்கிறார் என்பது சாமான்யமா சொல்லக்கூடிய அர்த்தம். அதை பிரார்த்திக்கிறதையும் ஒரு ஆழமான அழகை வச்சு பிரார்த்திக்கிற, அதைத்தான் கவனிக்கணும். தத்துவோதவித பிரதிகூல விருத்தி, தத்துவம் தெரியணும். தத்துவஞானத்துக்கு தகுந்தாற் போன்றதான உனக்கு விபரீதம் இல்லாததான வாழ்வு போகணும்னு, அதுதான் அந்த விஷயம். பீஷ்மாச்சார் பெருமாள் அப்படி தெரிஞ்சுட்டு கண்ணன் அப்படி தெரிஞ்சுப்பார், கண்ணனைத்தான் உபாசிப்பார், கண்ணனையே நினைச்சுட்டு இருப்பார், கண்ணனுக்காகத்தான் நான் என்று அப்படி இருந்தார். அதனாலதான் பெருமாள் அவரை விட்டு சகஸ்ரநாமம் சொல்ல சொன்னார். அவர் பெருமாள் கண்ணன் கண்ணன் எழுத்துள்ள இருந்த காலத்துல எத்தனை ரிஷிகள் இருந்தா, எத்தனையோ பிரம்ம ரிஷிகள்லாம் இருந்தா. அப்படி பிரம்ம ரிஷிகள்லாம் இருக்குச்சே, ஒரு சாமானிய ராஜ ரிஷி இந்த பீஷ்மாச்சார், பிரம்ம ரிஷிகள்லாம் இருக்குச்சே அவளெல்லாம் விட்டுட்டு இந்த ராஜரிஷி வார்த்தையினாலே அவர் சொல்ல சொல்றாரு. சாஸ்திரநாமத்தை சொல்லு அவரை சொல்ல வைக்கிறார் அவர். அதுக்காக அவர் மம்பு படுக்கையிலே படுத்துட்டு இருக்கச்சு தர்மபுத்திரரை அழைச்சுட்டு போய் அவளை பேச விட்டு அவர் பீஷ்மாச்சாரியருடைய வாக்குனாலே வியாசரை சொல்லி வச்சதான சாஸ்திரநாமத்தை லோகத்துக்கு வெளிப்படுத்துறார் பெருமாள். அப்படியாக்கும் அதான் உயர்ந்த சகஸ்ரநாமத்தை யார் வாயாலே முதல்ல வெளியிலே கேட்டு லோகத்துல பிரயோஜனப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாரோ அப்பேற்பட்ட மகாத்மாவாக்கும் பீஷ்மாச்சார். ஆனா இருந்தாலும் அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியும் நம்ம பூர்வாச்சாரியால் சுட்டி காட்டினா, இத்தனை அனுஷ்டானம் இருக்கு, இத்தனை பக்தி இருக்கு, ஆனா இருந்தாலும் கண்ணனோடு எதிரம்பு கோத்து கொண்டு யுத்தத்திலே கண்ணன் எதிர்பக்கத்திலே நிற்கச்சே சரணாகதி என்று கையை கூப்பி கொண்டு அஞ்சலி பண்ணி தன்னை சமர்ப்பிக்காம சண்டைக்கு வந்து நின்றாரே, இது என்ன அனுஷ்டானம் இது? அத்தனை பெரிய சபையில எவ்வளவு ஞானம் இருக்கு, அத்தனை பெரிய சபையிலே மாட்டு போன குழந்தை கூப்பிட்டு கொண்டு வந்து அவன் திரௌபதிய அப்படி மானபங்கம் பண்றாளே பார்த்து கொண்டு பேசாம, ஏதோ நடக்கிறது சர்வேஸ்வரன் சரி என்னமோ நடக்கிறது, கை மீறி நடக்கிறது துட்ட பசங்கள் என்று. இவர் அம்பு எடுத்தால் ஒத்த நிக்க முடியுமா அந்த சபையில? இவர் வில் எடுத்தால் ஒத்தனால அந்த சபையில மீண்டும் வந்து உட்கார முடியுமா அந்த சிம்மாசனத்துல? அப்பேற்பட்ட அவ்வளவு பராக்கிரமம் இருக்கு, அதுக்கு மேலே எவ்வளவோ தர்மங்கள் தெரிஞ்சிருக்கு. இத்தனைக்கும் போக அந்த திரௌபதியை மானபங்கப்படுத்துச்சு
குரல் கொடுத்தாரு, லேசா குரல் கொடுத்து பேசாம அடங்கி போயிட்டாரு. இது எதை காட்டுறதுன்னா, எத்தனை ஞானம் இருந்தாலும் அது அனுஷ்டான பரியந்தமா கொண்டு வந்து காட்டல நிறுத்தலன்னா அத்தனை ஞானத்தினாலே என்ன பிரயோஜனம்? அதான் அப்படி பீஷ்மாச்சார் பெரிய ஞானாதிகாரர், அவருடைய அனுஷ்டானம் ரொம்ப உசத்தி. அது ஆயிரக்கணக்கான அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் தவறாம செஞ்சவர். முக்கியமான விஷயத்துல ஒரு ஸ்திரீ, அதுவும் தன்னுடைய மாட்டுப்பெண் போன்றவளை போய் மானபங்கப்படுத்த பேசாம இருந்தார். சர்வேஸ்வரன் எதிர்பட்சத்திலே இருந்து பாண்டவர்கள் செய்வது தான் தர்மம் நியாயம் என்று அவா பக்கத்திலே துணை இருக்கும் போதும் கூட துரியோசனனுக்கு சகாயம் பண்ணி கொண்டு சண்டைக்கு போனாரே, இது ரெண்டு தப்பு பண்ணினாரே, இப்படி ரெண்டு இப்படியா தப்பு, ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கணும் கண்ணா, அதான் இங்க கேட்கிறார் அவர். தத்துவாவ போத சமீத பிரதிகூல விருத்தியும் அப்படியே தத்துவம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த ஞானத்தை கொடு. உன்னை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும், நான் என்ன உள்ளபடி தெரிஞ்சுக்கணும், எனக்கும் உனக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை நான் உள்ளபடி தெரிஞ்சுக்கணும், எனக்கு நீ என்னெல்லாம் கொடுப்ப என்பதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தத்துவாவபோத சமீத பிரதிகூல விருத்தி அப்படின்னு ஞானம் அது. நான் என்ன பண்ணினதுனாலே உன்னை விலகி இருக்கேன், நான் உன்னை விட்டு உன்னை இழந்து போனேன், என்ன செஞ்சு நான் உன்னை இழந்து போனேன் என்பது இதெல்லாம் தெரியணும். நான் உன்னிடத்திலே வந்தா சாஸ்வதமா எனக்கு என்னெல்லாம் கொடுத்து வச்ச, என்னை எப்படியெல்லாம் நீ வைத்துக் கொள்வாய் என்பது இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அதனால உன்னை தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னு, உன்னை தெரிஞ்சுக்கணும், பரதத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், நான் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சேதன தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், எனக்கும் உனக்கும் உள்ளதான உறவை தெரிஞ்சுக்கணும், நீ சேஷி தத்துவம்னும் நான் சேஷ தத்துவம்னும் நான், நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு சேஷ சேஷி என்கிறதான உறவு என்பதான இந்த உறவை நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு சகல பிரபந்துவாய், எனக்கு ஆத்மாவாய், எனக்கு சர்வவித உபகாரகனாய், எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம், எனக்கரசு என்னுடைய வாணாள், அம்பினாரக்கருவரு கொள நெருக்கி அவர் உயிர் உசகத்தயம் மண்ணல் வம்புலாம் சோலை மாமதுள் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உயரான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம். ஆழ்வாருடைய தேன் மாதிரியான பாசுரங்கள்ல நாம் எம்பெருமானை எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு, எத்தனை வேதங்களே புகுந்து புறப்பட்டாலும் நெஞ்சிலே படாத அர்த்தங்களை எல்லாம் ஆழ்வார் எளிமையா சொல்லிக் கொடுக்கிறார். அதுவும் தமிழ் தெரிஞ்சவாளுக்கு, திராவிட தேசத்திலே ஒரு சம்பந்தத்தினாலே தமிழ் பாஷ தெரிஞ்சவாளுக்கு சர்வேஸ்வரனை அருமையாக காட்டி கொடுக்கக்கூடிய ஆழ்வார் பாசுரங்கள். பெண்ணாகி என்ன புதம் வஞ்சி தானே பிறையீற்றியாய் பெருகினானை தன்னார்ந்தவார் புனல் சூழ் மையம் என்னும் தடவரமேல் கிடந்தானை மனங்கள் மேவி எண்ணானை எண்ணிறந்த புகழினானை இளங்குழி சேரரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை எண்ணானை எண்ணிறந்த புகழினானை இளங்குழிகேர் அரவிந்தம் போகன்று நீண்ட கண்ணானை கண்ணாரக் கண்டு முண்டேன். சர்வேஸ்வரனை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, அது விபரீத அனுஷ்டானம் இல்ல, ஆனா அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா இந்த இடத்துல என்ன புரியும். ஒரு நாள் ஒரு கோவில்ல ராத்திரி ஒரு 10 மணிக்கு விசேஷமா உற்சவங்கள் எல்லாம் முடிஞ்சது, இந்த கோவில் விட்டு வெளியில வந்துட்டு இருந்தேன். வெளியா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவரும் அவ பத்னி அவளுடைய பையன், ஒரு சின்ன பையன், அவனுக்கு 10 வயசு இருக்கும். அந்த பையன் கூட வெளியில வந்துட்டு இருந்தா, அந்த கோவில பிரசாதம் கூட கிடைச்சது, அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கினா அந்த குழந்தைங்க கொடுத்தா, குழந்தைக்கு போறல ராத்திரி 10 மணி. அந்த குழந்தை அவன் அப்பா கிட்ட சொல்றான், அப்பா ஹோட்டலுக்கு போலாம் பான்றான், ஏன்னா இனிமேல் 10 மணிக்கு மேல போய் ஆத்துல சாப்பிடுறதுக்கு தலிகை பண்ணி சாப்பிடணும் இதெல்லாம் முடியாது. அதனால அவன் குழந்தை சொல்றான், பத்து அப்பா ஹோட்டலுக்கு போறான் பான்றான், பிடிவாதம் பிடிக்கிறான். அவளுக்கா குழந்தை கோவிலுக்கு வந்தோம், பெருமாளை சேவிச்சோம், பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாச்சு, போறோம், நாம குழந்தை ஹோட்டலுக்கு போய் போகலான்னு சொல்றானேன்னு சொல்லி சொல்லி பார்த்தா அவளுக்கு அந்த குழந்தை பையன் கேட்கல. அப்படி வச்சு என்னை பார்த்து என்கிட்ட வந்து சொன்னான், மாமா நீங்க சொல்லுங்க மாமா, இந்த குழந்தை ஹோட்டலுக்கு போறேன்றான், 10 மணிக்கு ஹோட்டலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன்டா குழந்தை 10 மணிக்கு போகணுன்றிய ராத்திரி போய், ஏன்டா போய் ஹோட்டலுக்கெல்லாம் நாம போகிற வழக்கம் இல்லைடா அப்படின்னேன், நாமெல்லாம் போகக்கூடாது அப்படின்னேன். அந்த குழந்தை தைரியமா பேசுறான், அவன் போனா நன்னா இருக்கும் மாமா, நன்னா இருக்கும், அவன் நன்னா போடுவா அப்படின்னா.
சொன்னேன், நல்லதா போடுறா இருக்கட்டும், ஆனா அவெல்லாம் தொட்டு நாமெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவ கொடுத்துலாம் நாம சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் அவ்வளோவா ஆச்சாரம் இல்லை அப்படின்னு அவன் பட்டுன்னு உடனே சொல்றான், ரொம்ப கிளீனா இருக்கும் ஹோட்டல்லாம், கிளீனா இருக்கும் அப்படின்னா. கிளீனா இருக்கிறது ஒரு விசேஷம் இல்லை, அங்க சாதம் போடுறவா நெத்திக்கிட்ட திரும்ப நெட்டுக்கிறாளான்னு கேட்டேன். இல்லைன்னா அவன் அவ பூனல் போட்டு இருக்காளா அப்படின்னு கேட்டான். இல்ல அப்படின்னு சொன்னான். அவ நம்மள வாழா இல்லைன்னா, அவ கோவில்ல வாழலாம் வந்து பெருமாள் சேவிப்பாளா அப்படின்னா, தெரியாது அப்படின்னா. அதான் சொன்னேன், ஏய் திருமணிட்டுக்கிறவா சாதம் போட்டாதான் சாப்பிடும், பெருமாளை மாத்திரம் சேவிக்கிறவா சாதம் போட்டாதான் சாப்பிடும், நீட்டா இருக்குன்றதுனால யார் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, நாம் நம்மளவா சாதம் போட்டாதான் சாப்பிடணும், இன்னும் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா தான் சாப்பிடணும், அத அவ கொடுத்தாதான் சாப்பிடணும்னு சொல்லணும். அத அந்த குழந்தைக்கு சொன்னா புரியாது. அவன் சொன்ன, யார் கொடுத்தாலும் எதையும் சாப்பிடக்கூடாது, அவ வைஷ்ணவாளா இருக்கணும், நம்மளவாளா இருக்கணும், நம்மளவா கையால கொடுத்து வாங்கி சாப்பிட்டா தான் நமக்கு பெருமாளை சேவிக்கலாம்னு ஆசை வரும். இல்லைன்னா அவ யார் யார சேவிக்கிறாளோ, அவ முருகன் கோயில் கந்தா கடம்பா கதிர் வேளான்னு போவா, சம்பவ அரகர சம்பவம் அப்படின்னு போவா, வேத முதல் வினய விநாயகனேன்னு போவா, அவ கையால எல்லாம் வாங்கி சாப்பிட்டா நமக்கும் அதே போல ஏதோதோ கோவிலுக்கு எல்லாம் போக தோணும். அதனாலதான் சொல்லியிருக்கா, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, பெருமாள் கூட சொல்லியிருக்கா, அதனால வைஷ்ணவாள் கையாலதான் வாங்கி சாப்பிடணும். நீ போற, நீ இப்ப பிடிவாதம் படிக்கிறிய, அந்த ஹோட்டல்ல உனக்கு இப்படி வைஷ்ணவாள் யாதம் போடுவாள அப்படின்னு, இல்ல அதெல்லாம் போட மாட்டா அப்படின்னா, அப்ப அங்க எதுக்கு போனோம், அது மாதிரி போனா நமக்கு மனசு கெட்டு போறதோ இல்லையோ, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகாத அப்படின்னு அந்த பையனுக்கு அவ்வளவா ஏத்துக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. அப்படியே அவ அப்பாவை பார்த்தான். அப்புறம் அவ அப்பா கிட்ட சொன்னேன், இந்த குழந்தை 10 மணிக்கு ஹோட்டலுக்கு போனோம்னு சொல்றானே ராத்திரி, இன்னைக்கு சொல்றானா, இவனுக்கு இந்த குணம் எப்படி வந்தது, இதுக்கு முன்னாடி நீங்க அழைச்சின்னு போயிருக்கல, அதனாலதான் அந்த மாதிரி பண்றான், குழந்தைக்கு எப்படி போகணும்னு தெரியும், நீங்க போய் வழக்கப்படுத்தினதுனால தான் இன்னைக்கு அந்த வழக்கத்தினாலதான் கேட்கலாம், நீங்களே குழந்தைக்கு நாம் இன்னொருத்தர் கையால சாப்பிட மாட்டோம், அவெல்லாம் நம்மளவா இல்லை, நம்ம திரும்ப நெட்டுக்கிறவா, அவ ஆச்சாரிய சம்பந்தம் உடையவா, கோவில் பெருமாள் மாத்திரம் சேவிக்கிறவா, அவ கையால வாங்குற கையால கொடுத்து வாங்குற சாப்பிட பிரசாதம்னா பிரசாதம் அது, இது அதனால பெருமாள் அனுகிரகமாக இருக்கும் அது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க ஏன் சொல்லி கொடுக்கல, நீங்க நீங்களே குழந்தைய இப்படி பழகினா உங்களுக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், நாம் வைஷ்ணவாள் கையாலே வாங்கி சாப்பிடக்கூடாது, அப்ராமணால் கையால வாங்கி சாப்பிடக்கூடாது, அசுத்தன் கையாலே வாங்கி சாப்பிடக்கூடாது, எச்சக்கூடமா இருக்கிற ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் நீங்க பழக்க வச்சிருக்க, நீங்களும் போய் பழக்கினேள், அதனால தானே அதான் இங்க தேசியம் கேட்கிறார். அங்க அவகிட்ட சொன்ன, ஆமா சுவாமி நாங்க பண்ண தப்புதான் சொல்லிட்டு போனாவா, இருக்கட்டும், இங்க என்னன்னா, இங்க அதான் தேசியம் என்ன கேட்கறீங்க, எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னேன், ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், தேசியம் சாதிக்கிறது சர்வ விஷயத்திலும் சேர்த்து சாதிக்கிறது, எல்லா விஷயங்கள்லயும் தெளிவான ஞானமும் வேணும், அதே சமயம் அந்த ஞானத்துக்கு புறம்பில்லாததான அனுஷ்டானம் வேணும். அதான் திருதராஷ்டிரனை பத்தி பாஷ்யக்காரர் சொல்லிச்சு, கீதா பாஷ்யத்துல சர்வாத்மனா அந்தான்னு ஒரு பதம் போட்டு இதான் அண்டர்லைன் பண்ணி பெரியவா சொல்லுவா, இவனுக்கு விழிக்கண் குருடு, பார்வை தெரியாது, ஆனா வாஸ்தவம் தான் பார்வை தெரியாது, ஆனா இருந்தாலும் கண்ணன் சர்வேஸ்வரன் பரமாத்மான்னு நன்னா தெரியும். பெருமாள் தூது வந்த போது கூட, தூது வந்த போது துரியோதனன் பெருமாளை கண்ணனை சிம்மாசனத்திலே உட்கார வச்சாலும் சிம்மாசனத்துக்கு கீழே பள்ளம் வெட்டி வச்சிருந்தான், பெருமாள் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தார், விழுந்த போது விஸ்வரூபம் எடுத்து காட்டினார், அந்த விஸ்வரூபத்தை திருதராஷ்டிரன் குருடன் உள்பட அத்தனை பேரும் பார்த்திருக்கா, அப்படி விஸ்வரூபமாய் விளங்குறவன் சகசிரஜீருடா புருடா சகசிரபாத் என்று புருஷ சூக்தத்தினாலே சொல்லப்பட்டதான பரம புருஷன் கண்ணன் தான்னு நன்னா தெரிஞ்சுட்டு இருந்தானோ, எப்படி துரியோதனன் எம்பெருமான துவேஷிச்சுட்டு இருந்தானோ, அதே போல திருதராஷ்டிரனும் பெருமாளிடத்துல ஒரு பிரதிபத்தி இல்லாம பையன் நன்னா இருக்கணும், பெருமாள் எத்தையான செய்யட்டும் பையன் நன்னா இருக்கணும், கண்ணனை பத்தி என்னனுக்கு சேர்ந்து அப்படி அவன் பெரிய யோகி, அவன் திருதராஷ்டிரன் சாமானியப்பட்டவன் இல்லை, பாண்டோர் மகாத்மனான்னு சாதிக்கிறா போல கீதையில அந்த பாண்டுவுக்கு அண்ணாவானவன், பாண்டுவ மகாத்மான்னு சொன்னா போய் திருதராஷ்டிரனும் யோகிதான், அதனால ராஜரிஷி அவன், ஆனா இருந்தாலும் குழந்தைகள்னு பிறந்தா விட்டு அஜ்ஞானம் வந்துருச்சு, ஆனா குழந்தைகள் நன்னா இருக்கணும், குழந்தைகள் தான் நன்னா இருக்கணும், தன் குழந்தைகள் தான் நன்னா இருக்கணும்,
பகவான பத்தி என்ன என்ற அளவுக்கு. அப்போ அதான் சொல்றாருங்க, இந்த சர்வாத்மனா அந்த கண்ணனே சர்வேஸ்வரன் தெரிஞ்சிருந்திருந்தும் தப்பு பண்ணுவாளோ. பரதத்துவம் கிடைக்காத பரதத்துவம், தியானத்துக்கு கூட அகப்படாத பரதத்துவம், உறவு சொல்லி கொண்டு வந்து போய் கொண்டிருக்கான்னா அந்த கண்ணன் இடத்திலே சர்வத்தையும் சமர்ப்பிக்க வேண்டாமோ? அப்படி இருக்கு, அவன் தூது வந்து கேட்டால் கூட துரியோதனன் அவனை பெருமாள் சமரிச்சுடலான்னு கூட நினைச்சு பள்ளம் வெட்டி வச்சிருந்தான்னா அதையும் தெரிஞ்சு கொண்டு அதுக்கும் அனுமதி கொடுத்து கொண்டு இருந்தானே திருதராட்டிரன் எப்படி ஆனவன்? பாரத யுத்தத்திலே எதிர்பக்ஷத்திலே நின்று பெருமாள் நிரசனம் பண்ண போறார் துரியோதனாதிகளை, பெருமாளே யுத்தத்திலே எதிர்பக்கம் நிக்கச்சு என்ன ஆக போறதுன்றதுல சந்தேகம் என்னன்னு இருக்குச்சு. அப்ப கூட என்ன கேட்டான் தெரியுமோ அப்படின்னு, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுயுத்சவா மாமகா பாண்டவா செய்வா கிம் அபூர்வத சஞ்சயா அப்படின்னு. மாமகா பாண்டவா என்ன சேர்ந்த பசங்களும் அந்த பாண்டவ பசங்களும் என்ன பண்ணினா அப்படின்னு கேக்குறானே. பகவானும் சேர்ந்தவா தானே, தன்னை சேர்ந்தவா, பகவான சேர்ந்தவா பாண்டவாளா இருக்க, இவன் பாண்டவளை விரோதிக்கிறவாளை என்ன சேர்ந்தவான்னு எப்படி சொல்லிண்டான் இவன்? அதான் சொன்ன அத ஞானம் இருக்கு. திருதராட்டிரன் கடைசியில பிராண வியோகம் பண்ணச்சே யோகத்தினாலதான் பிராண வியோகம் பண்றார். அவர் வாஸ்தவத்துல யோகிதான், ஆனா அந்த இடையில பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் பசங்க போற அந்த 100 பேரும் போகிற வரைக்கும் அஜ்ஞானம் தான் நிறைய கடந்தது. அதான் அதான் கேட்கிற. அது போல ஞானம் இருந்தா மாத்திரம் போறாது, அந்த ஞானத்துக்கு தகுந்தார் போன்ற அனுசரணையான ஆச்சாரம் போகணும். அதுல முக்கியமானது என்னென்ன, விபரீத ஆச்சாரம் கூடாது. அதான் அந்த குழந்தைக்கு சொன்னா போல, நல்ல வைஷ்ணவ குழந்தையா பிறந்து பெருமாளை தேவிக்கிற குழந்தையா இருக்குச்சு, அந்த குழந்தைக்கு விபரீத ஆச்சாரத்தை பிரியவா சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை ஞானத்தையே சொல்லி கொடுத்தாலும் விபரீத ஆச்சாரத்தையும் சொல்லி கொடுத்தாருன்னா ஞானத்தோட அனாச்சாரமும் சேர்ந்து வந்துட்டு கேக்குறாருங்க. எனக்கு ஞானத்தை கொடு, ஆனா அத்தோடே சேர்ந்து இந்த துராச்சாரம் அனாச்சாரம் இதெல்லாம் கொடுத்துடாது. தத்துவாபோதமீத பிரதிகூல விரத்தி, ஞானம் இருக்கணும். ஞானத்தினால தெளிவு வந்தா தெளிவுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா விபரீத ஆச்சாரம் இல்லாம இருக்கணும். உனக்கு விபரீதமா நடக்கும்படியானதான தப்பு நான் எனக்கு வரக்கூடாது. மகாபலி அவன் யாகம் பண்ணினான், மகாபலி யாகம் பண்ணினான், 100 அஸ்வமேத யாகம் பண்ணினான். அஸ்வமேத யாகம் எல்லாம் பரம வைதிகம், நம்மால ஒரு அவுபாசனம் நித்தியம் அனுஷ்டானம் பண்ண முடியல, சந்தியாவந்தனமே எத்தனையோ பேரால செய்ய முடியல. அப்படி வைஸ்வதேவாதி சாமானிய கர்மாக்களை எல்லாம் கூட செய்ய முடியாம இருக்கச்சு, சகலங்களையும் அனுஷ்டித்து கொண்டு சகல அனுஷ்டானத்தையும் வச்சுண்டா தான் யாகம் செய்ய முடியும். அதுவும் அஸ்வமேத யாகம் பண்ண முடியும். எப்படி ஆகும்? ஒரு பரிபூர்ண அக்னிஹோத்திரியானவர் 4 வேதங்களையும் கரகண்டு வச்சுக்கொண்டு அதுக்கு மேலே அனுஷ்டானபரராக இருந்தார்னா, அவர் ஒரு யாகம் பண்ணினார்னா, ஒரு வாஜ்பேயி யாகம் பண்ணுவார்னா அது மாதிரியாகும் யாகம். அப்படி அந்த மகாபலியானவன் பரம வைதிகனாயிருந்தான், ரொம்ப உதார குணத்தை உடையவனாயிருந்தான், பாரி வழங்குறவனா, பிராமண விஸ்வாதியாயிருந்தான், எல்லாம் இருந்து அப்படி அனுஷ்டானம் பண்ணுறான். அந்த யாகம் பண்ணுறானவன் ஒரு யாகம் இல்லை, 100 யாகம் பண்ணுறானவன். 100 யாகம், ஒரு சந்தியாவந்தனம் கூட பண்ண முடியாம பிராமணால் இந்த கலியுகத்துல இங்கே தடமாடி கொண்டிருக்கும் போது அந்த மகாபலியை பத்தி சொல்லாம், அப்படி அவ்வளவு அனுஷ்டானபுரனா இருந்து 100 அஸ்வமேத யாகம் பண்ணினான். எல்லாம் பெருமாளுக்கு இஷ்டமா தான் இருந்தது. ஆனா அத்தனை அஸ்வமேத யாகம் பண்ணினாலும் சரி, அந்த வேதங்களிலே கொண்டாடப்பட்ட இந்திராதி தேவதைகளை மாத்திரம் அவளை ஒழிச்சு கட்டிட்டு தான் சுகப்படணும்னு நினைச்சான். அதுதான் அங்க அதான் சரி, எவ்வளவு வேதம் தெரிஞ்சு வைதிக அனுஷ்டானம் இருந்து அஸ்வமேத யாகங்களே செய்து கொண்டு எல்லாம் இருந்தாலும் வேதமே பாராட்டும்படியானதான இந்திராதிகளுக்கு துவேஷியா இருந்தானோ இல்லையோ? ஞானம் இருந்தா ஞானத்துக்கு அனுகுணமான அனுஷ்டானம் இருக்கணும். அதான் கேக்குறாருங்க, தத்துவோதமீதம் பிரதிகூல விருத்தி. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் தெரியாம இருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்யறோம்னா அதெல்லாம் யார் செய்யறது, எங்க நம்மால முடியும்? எல்லாம் இதுவே போறோம் என்று அப்படியே மனசை திருப்புறோம் பாருங்க. அப்படி மனசை திருப்பிக்க வேண்டாதபடி இருக்கணும்னா நான் என்ன செய்வேன்? மனசை திரும்புறது நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுறது. அப்படி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணினான்னா தாயார் உன்னை எப்படி கடாட்சிப்பா தெரியுமா, அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்னு அதுக்கு பலன் வேற சொல்றாரு. அதான் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை, தத்துவாவோத பிரதிகூல விருத்தி. நல்ல ஞானம் போகணும், தெளிவான ஞானம் போகணும், என்ன பத்தினதான ஞானம் போகணும், நான் யார்
அனாதிகாலமாக என்ன செய்து கொண்டிருந்தேன், ஆனா இனிமேல் என்ன செய்ய போகிறேன், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதான தெளிவு வேணும். அனந்த ஜென்மங்களிலே பிறந்து பட்டதான துன்பங்களை எல்லாம் மறந்து இப்பொழுது இந்த சரீரம் இதுல கிடைக்கிறதான சுகம், இதற்காக வாழ்வது என்பதான இப்ப ஏற்பட்டதான ஒரு நீசமான பாவங்கள் இருக்கு. இந்த பாவம் எல்லாம் போய் நல்ல தெளிவான ஞானத்தோட சத்தாவபோதமிதம் பிரதிகூல விருத்தியும் தத்துவம்னு சொன்னதீங்க. தத்துவமிதம் உபாயம் எல்லாம் தத்துவமிதம் புருஷார்த்தம் எல்லாத்தையும் சொல்றது. அதனால புருஷார்த்த தத்துவம் என்ன அப்படி ஏது புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். இப்படியானதான ஞானங்கள் எல்லாம் இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாது, விபரீத அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கக்கூடாது. இப்படி இருந்தா என்ன ஆறுதுன்னா, அதான் சொன்னேன், பகவானுக்கு என்று வாழ வேண்டிய ஆத்மா தப்பு செஞ்சா அப்போ பகவத் விஷயத்திலேயே எச்சல் தொப்பி நான் போல ஆறுது. அது வேண்டாம்னு அவர் கைங்கரியலப்த கரணத்ரய சாமரத்யம். ரெண்டாவது வரையில என்ன கேட்கிறாருன்னா, கைங்கரியலப்த கரணத்ரய சாமரஸ்யம். கரணத்ரயம் தேசிகனுக்கு அதுலதான் ரொம்ப ஆசை. கரணத்ரயம்னா மனோவாக்காயம்னு சொல்றது. மனோவாக்காயம்னா மனசு வாக்கு அதே போல உடம்பு எல்லாத்தினாலையும் சாமரஸ்யம்னு ஏக ரூபமா இருக்கிறது. மனசுல ஒண்ணு வச்சுண்டு சொல்லச்சே ஒண்ணு அப்புறம் செய்யத்தே ஒண்ணு, இந்த மாதிரியான வித்தியாசம் வரக்கூடாது. உபயுக்தேஷு வைசத்யம் திருவர்க்க நிரபேட்சதா கரணத்ரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். வாஸ்தவத்திலேயே மோக்ஷானந்தத்துக்கு ஈடு எதுன்னு கேட்டார் சுவாமி தேசிகனிடத்துல. அதுக்காக சாதிக்கிறார் உபயுக்தேஷு வைசத்யம். நமக்கு எது உண்மையாக உபயோகப்படுமோ அந்த விஷயங்கள்ல மாத்திரம் தெளிவிருந்தா போதும். உபயோகப்படாத விஷயங்களிலே எத்தனையோ புத்தகங்கள், அதே மாதிரி எத்தனையோ பிரச்சாரங்கள், அதே மாதிரி எத்தனையோ இடங்களை போய் சுத்தி பார்த்து ஆனந்தப்பட்டுக்கிறதுன்றது தேவையில்லையேன்னு. உபயுக்தேஷு வைசத்தியம், நமக்கு உண்மை ஆத்மாவுக்கு எது உண்மையா உபயோகப்படும் அந்த விஷயங்கள்லே தெளிவு வேணும். ஆத்மாவுக்கு எது உபயோகப்படுமோ அதுல மற்றது எது விஷயம் தெரிஞ்சின்றதாலும் என்னன்னா, அதுக்காக சொன்னார் செருப்பு கொத்த போபாதின்னு சொல்லுவா வீட்டுல சொல்லச்சு. பிரமாதமா ஷூ தயாரிக்கிறது அந்த அப்படி ஆச்சரியமான ஷூ. அது மாதிரி இது மாதிரியான ஒரு டிசைனும் அது காலில் போட்டுனா என்ன பதமா இதமா இருக்கும் அப்படியாக்கும். அந்த அப்படியான வித்தைகளை தெரிஞ்சுக்கிறதுனால ஷூ தயாரிக்கிறது எப்படி, அந்த ஷூவை போட்டுக்கிறது எப்படி, ஷூவை போட்டுண்டு எப்படி வீரமா நடக்கிறது எப்படி, அதை வச்சுட்டு ஓடுறது எப்படி, அதை வச்சு இப்போ இன்னும் வியாபாரம் பண்ணினா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு எப்படி ஒரு செருப்பு விஷயத்துல ஞானம் வந்தா அந்த செருப்பு ஞானமானது மோட்சத்துக்கு எதுவும் ஆத்மாவுக்கு ஹிதமா இருக்குமோ அது போலத்தான். எந்த வித்யா இருந்தா ஆத்ம வித்யக்கு ஈடான வித்யா கிடையாது. ஆத்மாவுக்கு நன்மையை செய்யக்கூடியதான ஒரு நல்ல விஷயத்தக்க சாமானிய விஷயங்களா இருந்தாலும் அதை காட்டிலும் எவ்வளவு ஒசந்த மற்ற விஷயங்கள் எதுவும் ஒசந்த விஷயம் வந்துது. இங்க சுவாமி தேசியன் அதைத்தான் நான் நினைச்சிட்டு சாதிக்கிறார் உபயுக்தேஷு வைசத்தியம். ஆத்மாவுக்கு எது உபயோகப்படுமோ அதுல எனக்கு ஒரு தெளிவா வேணும், தெளிவு வேணும். திரிவர்க்க நிரபேட்சதா அப்படின்னு நிறைய தர்மம் பண்ணணும், நிறைய புண்ணியம் பண்ணணும், அந்த புண்ணியம் நம்மளை காப்பாற்றும், அந்த தர்மமானது நமக்கு அர்த்தத்தை நிறைய கொடுக்கும், அது பொருள் நிறைய சேரும், அந்த தர்மமானது நமக்கு நிறைய இன்பத்தை கொடுக்கும், காமத்தை வளர்த்து கொடுக்கும், நமக்கு சௌக்கியமா இருக்கும் என்று இதை திரிவர்க்கம்னு சொல்றது. அறம்பொருள் இன்பம்ன்றத திரிவர்க்கம்னு சொல்றது. எனக்கு புண்ணியம் நிறைய பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும்ன்ற ஆசை வேண்டாம் எனக்கு. புண்ணியம் பண்றதுன்னு புண்ணியம் தான் எல்லாம் சிரேயசு, ஆனா இருந்தாலும் புண்ணியம் பண்ணி எனக்கு நிறைய பொருள் கிடைக்காதா, நிறைய சுகம் கிடைக்காதா என்பதற்காக செய்யற புண்ணியத்தை புண்ணியமே அண்ணுன்னு சொன்னா அதைத்தான் சொல்பாருங்க. எனக்கு அப்படி ஒரு புண்ணியம் பண்ணணும்னு ஆசை வரக்கூடாது, அப்படி பொருள் சேர்க்கக்கூடணும்னு ஆசை வரக்கூடாது, சுகம் அனுபவிக்கணும்னு ஆசை வரக்கூடாது. திரிவர்க்க நிரபேட்சதா, அப்புறம் கரணத்ரய சாரூபியம். எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா மனசுல என்ன இருக்கோ அதையே பேசிண்டு, அது என்ன பேசுறோமோ அதையே தகுந்தா போலே செஞ்சுட்டு இருக்கணும். கரணத்ரயம் மூன்று நாளும் ஒருமைப்பட்டு இருக்க வேணும். பேசுவது ஒன்றா இருக்கும், அதே சமயம் செய்யறது ஒன்னா இருக்கும், மனசுல அடியோட வித்தியாசமா இருக்கும். இந்த இப்ப ஏற்பட்டதான இந்த பொய்மை வரக்கூடாது, இப்ப ஏற்பட்ட இந்த ஏமாற்று கோமாளித்தனம் வரக்கூடாதுன்னு அவர். அதே தான் இங்கேயும் கேட்கிறார் அவர். இப்படி மூணு இருந்ததுன்னா உபயுக்தேஷு வைசத்தியம்,
திரிவர்க்க நிரபேட்சதா கரணத்ரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். அப்படி சௌக்கியமா இருப்பதற்கு எது மருந்துன்னா இந்த மூணும் தான் மருந்துன்னு. டாக்டர்கள் வைத்தியத்துக்குன்னு போனான்னா ஏதானா மூணு மருந்து நாலு மருந்து அஞ்சு மருந்து எழுதி கொடுக்குறா சுவாமி தேசிகன். சௌக்கியம் என்கிறதான இந்த ஒரு லாபத்துக்கு என்ன மருந்துன்னா இதான் மருந்துன்னு தெரி தேவையான விஷயம். ஆத்மாவுக்கு தேவையான விஷயங்கள்லே தெளிவு. தர்மார்த்த காமங்கள்ல மேல மேல வேணும்னு ஆசை இல்லாம இருக்கிறது. மூன்று கரணங்க கரணத்ரயத்தினாலும் ஒருமைப்பட்டு இருப்பது, வித்தியாசம் இல்லாம இருக்கிறது. இப்படி இருந்தான்னா விசேஷம், இதுதான் சௌக்கிய ரசாயனம். அதே தான் இங்கேயும் கேட்கிறார் வேறு சமீத கைங்கரி அலப்த கரணத்ரய சாமரஸ்யம். ஒன்றுபட்டிருப்பது கரணங்களினாலே ஒன்றுபட்டிருப்பது, மூன்று கரணத்தினால ஒன்றுபட்டு எப்படி வரணும் இதுன்னா கரணத்தை கைங்கரி அலப்த அப்படின்னு உன்னுடைய கைங்கரியத்திலே இப்படி நான் மூழ்கி இருந்து அதனாலே வரக்கூடியதான மூன்று கரணங்களும் ஒற்றுமை இருக்கு அது வேணும். கைங்கரியத்திலே மூன்றும் ஒன்று இருக்க வேணும்னு தாத்பரியம். கண்ணா உன்னுடைய கைங்கரியத்திலேயே இந்த ஆத்மாவானது ஊன்றி இருக்க வேணும். மனசும் அப்படித்தான் இருக்கணும், செயலும் அப்படித்தான் இருக்கணும், சொல்லும் அப்படித்தான் இருக்கணும். அதுல ஒரு கல்மஷம் இருக்கக்கூடாது. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு சாமானிய எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் பெருமாளுக்கு உற்சவம், உற்சவத்துக்கு நீங்க தான் ஏதாவது நீங்களும் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி ஒரு பத்திரிகையை கொடுக்குறார். வந்தவர் பெரிய மனுஷனா இருக்கார், வந்தவர் ரொம்ப பெரிய மனுஷன். அவர் அந்த கோவில் காரியம் எடுத்து செய்கிறார், அவரை ஒன்றும் மறுக்க முடியாது. அதனால ஒரு கணிசமான தொகை எழுதி கொடுத்தார், எழுதி கொடுத்தார். அவரை வாங்கினது ரொம்ப சந்தோஷம். பெருமாள் உற்சவத்துக்கு அவசியம் வாங்கோ, இத்தனாவது உற்சவம், நீங்க இவ்வளவு பணம் இவ்வளவு தொகை கொடுத்துருக்கீர்கள், அதனால இந்த உபயம் இந்த உற்சவம் உங்க உபயமாவே, கருடோத்சவம் உங்க உபயமாவே நடத்தி விடுறேன் என்பதா சொல்லிட்டு போறார். உடனே அடுத்து அவர் போனாவிட்டு ஆத்துல இருக்கிறவா அவ கேக்குறா, என்ன இப்படி அவருக்குன்னு இவ்வளவு கொடுத்துட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு. அதுக்கு இவர் சொன்னார், ஐயோ பெருமாளுக்காக கொடுக்கல, வந்தவன் பெரிய மனுஷன், எவ்வளவோ நமக்கு ஒத்தாசை பண்றவர், அதனால பெரிய மனுஷாளுக்கு நாம பெரிய தொகையா கொடுத்தா தான் கௌரவமா இருக்கும்ன்றதுனாலே கொடுத்தேன். இப்போ இது கொடுத்தது யாருக்காகன்னா பெருமாளுக்காக கொடுத்தாருன்னு இல்ல, அவரே தன்வாயால சொல்றார், பெருமாளுக்காக கொடுக்கல, வந்தவன் பெரிய மனுஷன், அவன் பெரிய மனுஷனுக்காக பெரிய தொகையா தான் கொடுக்கணும்னு. அவ கொடுத்தது பெருமாளுக்கு தானே, ஆனா இருந்தாலும் அவ கொடுக்கச்சே எப்படி கொடுத்தார், பெருமாளுக்காக கொடுப்பதா கொடுத்தார், அவரும் அப்படிதான் நினைச்சுட்டு போனார். ஆனா இவர் கொடுத்தவரும் பெருமாளுக்காக கொடுக்கல, வந்தவருக்காக கொடுத்தார். இப்படி மனசுல இருக்க வேண்டாமோ. அடுத்தது அப்படி இருந்தாலும் என்னத்துக்கு அவ்வளவு கொடுத்தவள் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், இல்ல பரவாயில்ல, பெருமாளை சேவிக்க போனா அன்னைக்கு கருடோத்சவம், கருடோத்சவத்துக்கு உபயமா நம்மளே போட்டு விட்டார். கருடோத்சவ உபயத்துக்கு போனா கருடோத்சவ மாலை கிடைக்கும், கருடோத்சவ பிரசாதம் கிடைக்கும், அதுக்கு மரியாதை கிடைக்கும். மாலை மரியாதை பிரசாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, அதனால பரவாயில்ல அப்படின்னார். அப்போ இப்போ கருடோத்சவம் பெருமாள் சந்தோஷமா எழுவார், அந்த கருடைய சேவை நமக்கு எந்த கிடைக்கிறதேன்னு அதுல பாவத்தை குறைச்சிண்டு கருடோத்சவத்துல நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், நமக்கு முன்ன நிறுத்துவா, நமக்கு மாலை போடுவா, நமக்கு மரியாதை பண்ணுவா, அத்தனை பேர் இதுல நமக்கு ஒரு விசேஷம் பண்ணுவா, இவர் தான் உபயதாரர் என்று சொல்லி நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும், கருடோத்சவ பிரசாதம் நமக்கு நிறைய கிடைக்கும்னா இப்போ அப்ப பாவம் எங்க போச்சு அப்படின்னு. முதல்ல பண்ணது அவ பெரிய அவ பெரியவர் வந்து பணக்காரர் வந்து கேட்கச்சே பணம் கொஞ்சமா கொடுக்க முடியாது, நிறைய கொடுத்தேன்னு. அடுத்தது அந்த உற்சவத்திலையும் அதுவும் ஆக இவருக்காக கொடுத்தேன், யாருக்கு அந்த வந்தவருக்காக கொடுத்தேன் என்று சொல்றது. அப்புறம் என்னன்னா நமக்காக கொடுத்தேன்னு சொல்றது, நமக்கு ஒரு மாலை மரியாதை கௌரவம். இப்ப யாருக்காக கொடுத்து இது இந்த உற்சவம் பெருமாளுக்காக தான் நடத்திக்கணும், பெருமாள்னா சந்தோஷப்படணும். கருடோத்சவமாச்சே, வேதவேத்தியனான பெருமான் வேத புருஷனான கருடன் மேலே ஆரோகணித்து கொண்டு வரக்கூடிய காட்சியாச்சே இது, அது கருட பிரம்ம வித்யை என்று சொல்லலாமே, அப்பேற்பட்ட ஒரு திருக்கோலமாச்சே, அந்த திருக்கோலத்தை பெருமாள் அனுகிரகிக்க போறாரு, அந்த அனுகிரகம் கிடைக்க போறது என்று சந்தோஷப்பட்டு செய்வது என்று இல்லாம இப்படி. இப்ப நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள், யாரையும் இப்படி சொல்லணும் ஒரு நினைச்சுக்க வேண்டாம். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அதுல எப்படி நாம் இன்னொருத்தருக்காக செய்யறோம் இல்ல நமக்காக செய்யறோம் என்பது இல்லாம, அதான் இங்க தேசிகன் கேட்கறது, தத்துவாவபோதமித பிரதிகூலவர்த்தியும் கைங்கரியலந்த கரணத்திரைய சாமரசி. கைங்கரியத்துல எப்படி இருக்கணும்னா மனமும் ஈடுபட்டு சொல்லும் ஈடுபட்டு செயலும் ஈடுபட்டு இருக்கணும். அப்படியான ஒரு நல்ல ஒரு நிலைமையை எனக்கு கொடுக்கணும், எல்லா சமயத்திலையும் ஓடும்
இந்த அனுகிரகம் எல்லா சமயத்திலையும் வேணும். தெளிவான ஞானம், உன்னையும் என்னையும் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறதான தெளிவான ஞானம். அந்த ஞானத்தினாலே உன்னையே ஆசைப்பட்டு கொண்டு விபரீதப்பட்டு போகாமல் இருக்கணும். எப்படி ஒரு நல்ல பதிவிரதையான பதிவிரதா சிரோமணியான ஒரு பெண் அவர் எப்படி அந்த கணவனிடத்துல எப்படி நடந்து கொள்வாள்னு, இவர்தான் எனக்கு எல்லாம், இவரால்தான் எனக்கு எல்லாம், எப்படி இவர்தான் எல்லாம், இவர்தான் எனக்கு எல்லாம், இவரால்தான் எல்லாம் எனக்கு, இவர்தான், இவர் நன்னா இருந்தா நான் நன்னா இருக்கணும், இவரோட தான் நான் என்று அந்த மாதிரியான பாவத்துல இருக்கச்சே கொஞ்சம் கூட அது அவருக்கு மனத்துக்கு விரோதமாக அவருக்கு பிடிக்காத காரியத்தை எப்படி செய்யவே மாட்டாளோ. அதே போல பெருமாள் தான் எனக்கு எல்லாம், பெருமாளுக்காகத்தான் நான் என்றதான பாவம் வந்தா அந்த பகவானுக்கு விரோதம் பிடிக்காது என்று சாஸ்திரங்களிலே காட்டி கொடுத்தது எப்படி அறவே விட்டுருப்போமே, அந்த ஒரு நிலைமை வேணும் நேரம் முதல் வரியில கேட்டது. ஒரு இதே மாதிரிதான் சுவாமி தாச பாவத்திலும் எப்படித்தான், ஒரு எஜமானன் இருக்கான்னு ஒரு தொண்டன் இருக்கான்னு, அந்த எஜமானன் தொண்டனுக்காக எல்லாம் செய்யறான், தொண்டனும் நான் எஜமானுக்காகத்தான் எல்லாம்னு நினைச்சுக்கிறான். அப்போ அந்த எஜமானனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவன் செய்ய நினைக்க கூட மாட்டானே. அதே தான் இங்கேயும் தேசியன் எப்படியாக்கும் அந்த பத்னியானவள் பதிவிரதா சிரோமணியா இருக்கிறவள் எப்படி தன்னுடைய பர்த்தாவுக்காக என்று எல்லாமாக வாழும்போது ஒரு தப்பும் செய்யாமல் நடந்து பாளோ, இல்ல ஒரு தொண்டனானவன் சுவாமிக்காக என்று எல்லாம் நமக்கு எல்லாம் செய்து கொடுக்கிற சுவாமிக்கு ஒன்றும் விபரீதமா செய்யக்கூடாது என்று மனப்பூர்வமா எப்படி நினைப்பாரோ, அதுபோல நான் விபரீதாச்சரணம் இல்லாமல் தத்துவஞானத்தோடே வாழ வேணும்னு முதல் வரியில கேட்டார். ரெண்டாவது வரியில கேட்கச்சே அவனுக்கு கைங்கரியம் பண்ணும் போது அதுல ஒரு தப்பும் இல்லாம மனப்பூர்வமா கரணத்ரயத்தினாலும் உன்னோடையே ஒன்று இருந்து செய்யும்படியானதான இந்த நிலையை எனக்கு அனுகிரகிக்கணும்னு இருக்கு. கரணத்ரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம் அப்படி இந்த சௌக்கியம் இருக்க இது மோக்ஷானந்தத்துக்கு ஈடுன்னுட்டார் சுவாமி. அப்படி கைங்கரியலந்த கரணத்ரய சாமரஸ்யம்ன்றதான இந்த வரிய இன்னொரு இடத்துல சொல்லச்சே சுவாமி தேசிகன், கரணத்ரயத்தினாலும் பெருமாள் இடத்திலே ஒன்று இருந்து கைங்கரியம் செய்வது என்பது இது சாட்சாத் மோக்ஷமேனுட்டார், மோக்ஷானந்தமேனுட்டார். அதைத்தான் பாரிக்கிறார் ஆழ்வார், ஒழிவில் காலம் எல்லாம் உடனாயி மன்னி வழுவிலாடிமை செய்ய வேண்டும் நாம், ஒழுவில் காலம் எல்லாம் காலம் எல்லாம் காலம் எல்லாம் அப்படி ஒழுவில் காலம் ஒரு நாள் கூட இனிமேல் ஒன்று ஒரு நாள் கூட ஒன்னை விட்டு ஒரு நாள் கூட ஒன்னை இழந்திருக்க ஒரு நாள் கூட உனக்கு கைங்கரியம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஒரு நாள் ஒன்னை இழக்க மாட்டேன் என்று ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா அது புரியும். ஒரு ராஜா, ராஜாவுக்கு சேனாபதி, அந்த சேனாபதிக்கு கல்யாணம், கல்யாணம் நடந்துட்டே இருக்கு, விவாஹ பாணிகிரகணம் ஆச்சு, அடுத்து மேற்கொண்டு சுபங்கள்லாம் நடக்கணும், ராஜா கூட கல்யாணத்துக்கு வந்திருக்கார், திடீர்னு எல்லையில பெரிய யுத்தம் வந்து கொடுத்துன்னு சொன்னா ஓடினான் ராஜா, சேனாபதியும் ஓடினான் பாவம். அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் அது, ஸோ கல்யாணமாச்சு, கைப்பிடிச்சாச்சு, பாணிகிரகணமாச்சு, மேல சுபங்கள்லாம் இருக்கு என்று ஆசைப்பட்டு கொண்டு மனோரதித்து கொண்டிருந்த வேளையிலே அப்படியே உதறி போட்டுட்டு ஓடினான் சேனாபதி. அந்த சேனாபதிக்கு ராமநாதன் பேரு, ஓடினான் சேனாபதி. அது யுத்தம் நடந்தது, பிரமாதமா தகவல் வந்தது, ராமநாதன் போயிட்டான்னு தகவல் வந்தது. அப்படியே இடி விழுந்தா போல் ஆயிடுத்து அவளுக்கு, இடியே விழுந்தா போல் ஆயிடுத்து. அப்புறம் யுத்தம் நடந்தது, ஜெயிச்சுட்டா எப்படியா இருந்தாலும், அப்புறம் ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சுட்டு வந்தாவிட்டு பார்த்தேன் அப்படின்னா சேனை ஜெயிச்சுருத்தும், ஆனால் ராமநாதன் போயிட்டான்னு தகவல் வந்தது. அப்படியே இடி விழுந்தா போலே கலங்கி போயிட, சமுத்திரம் கலங்கினா போலே அழுதுண்டு இருக்கா இந்த பெண். பார்த்தானே அந்த ராமநாதன் வந்துவிட்டான், ராமநாதன் வந்துவிட்டான், ராமநாதன் போயிட்டான்னு தகவல் வந்ததே அப்படின்னால அது உபசேனாதிபதி ஒத்த ராமநாதன் உண்டு, அவன் போயிட்டான்னு, இந்த ராமநாதன் போல வந்துவிட்டான், வீரபுருஷனா வந்துவிட்டான், வெற்றி வாயுவோடே வந்துவிட்டான், பிரபாவத்தோடு திரும்பி வந்தான். அந்த பெண் தன்னுடைய பர்த்தாவை பார்த்த உடனே எப்படி அப்படியே இருக்கு, அப்படியே அழுத்தி கட்டி கொண்டு ஒரு நாள் கூட இனிமே என்ன, நீங்க ஒரு நாள் கூட என்னை விட்டு போகக்கூடாது என்று, எப்படி ஒரு நாள் போகக்கூடிய ஒரு நாள் இழக்க மாட்டேன் என்று எப்படி கதர்வா, அது போல ஆழ்வார் மனோரதிக்கிறார். ஒரு நாள் கூட இனிமே ஒரு க்ஷணம் கூட உனக்கு கைங்கரியம் பண்ணாம என்னால் இருக்க முடியாது என்று. அது போல அந்த நான் அந்த சேனாபதியை அந்த பெண்ணானவள் எப்படி இரு மார்போட அழுந்த கட்டி கொண்டு ஒரு நாள் உங்களை இழக்க முடியாது, ஒரு நாள் கூட என்னை போகாதீங்க, ஒரு நாள் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியாது
என்னால முடியல, ஒரு நாள் இருக்க முடியல என்று எப்படியெல்லாம் கதறுவாளோ அதுபோல மனோரசிக்கிறார் ஆழ்வார். ஒரு வேளையும் ஒரு க்ஷணமும் கூட அவனுக்கு கைங்கரியம் பண்ணாம என்னாமல் இருக்க முடியாது என்று கதறுகிறார். ஒழிவில் காலமில்லாம் காலமில்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தழிகுரல் அறிவி திருவேங்கடந்து எழில்வள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. அப்படியான கைங்கரியத்தை ஆசைப்பட்ட அங்க ஆழ்வார் காட்டினா போல எங்கேயும் கைங்கரியத்தை ஆசைப்பட்டு கேட்கிறார் இவர். கைங்கரிய லப்த கரணத்ரய சாமரஸ்யம் கிருத்வாத்வதன்ய விமுகம் கிருபயா ஸ்வயம் மாம் ஸ்பாதிம் துஷோ பிரதிலபஸ்வ ஜகஜ்ஜனன்யா கிருத்வாத்வதன்ய விமுகம். ஆச்சாரியாளுடைய லட்சணம் என்னன்னா, ஆச்சாரியாளுடைய லட்சணம் நல்ல பகவத் விஷயத்திலே ஞானம், பகவத் விஷயத்திலே நல்ல தெளிவான ஞானம். அடுத்தது அந்த கைங்கரியத்திலே ஊச்சம் அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானம் மொத்தம் பகவத் கைங்கரியம். ரெண்டாவது வரையில சுவாமி கேட்டது, முதல் வரையில ஞானத்தை கேட்டா போல ரெண்டாவது வரையில கேட்டது கைங்கரியம்னு பார்த்தோம். அந்த கைங்கரியம்ன்றது வேற ஒண்ணும் இல்லை, அது அனுஷ்டானம் தான். அந்த அனுஷ்டானத்திலேயே மொத்தமும் பகவத் ஆராதனம் தான். அந்த பகவத் ஆராதனத்துல எப்படி அனுஷ்டானத்துல கர்மாக்களிலே பகவான தர்மஸ்வரூபியை ஆராதிக்கிறோமோ அதே போல அஷ்டாவதாரத்துல எம்பெருமான சாட்சாத் பரமபுதநாதனாகவே பாவிச்சு அவன் அனுபவிக்கிறது, அவனுக்கு கைங்கரியம் பண்றது. அதனால அனுஷ்டானத்துல தர்மஸ்வரூபியான எம்பெருமான ஆராதிக்கிறதும், அதே சமயம் அது நீங்கின காலங்களே அச்சாவதாரத்து எம்பெருமானிடத்துல சாட்சாத் பரமபுதநாதனா அனுபவிச்சு அவனிடத்திலே கைங்கரியம் செய்யறதும், அந்த கைங்கரியம் செய்யும் போது அதுல மனசு ஒன்றி போய் அப்படியே மனசு ஒன்றி போய் அது கை மனசாலும் பரிபூர்ணமாக சொல்லாலும் பரிபூர்ணமாக எல்லாத்தினாலையும் கரணத்ரயத்தினாலையும் பரிபூர்ணமாக நாம பார்க்கலாம். இப்போ பிரம்மோத்சவம் நடக்கும், அப்படி ரொம்ப காரியம் அசாத்தியமா இருக்கு, ராப்பகலாக கண்மிழிக்க வேண்டியிருக்கு. அந்த பட்டாச்சார் பெருமாளுக்கு கொடை போடுவார், அப்படி அந்த யானவானத்து மேல கொடையை போடுவார், அவர் பின்னாடி யானவானத்துல உட்காந்துட்டு இருப்பார், அந்த கொடையை பிடிச்சிட்டுதான் உட்காந்துட்டு இருப்பார். ஆனா அப்படியே கைங்கரியம் பண்ணி உடம்பு சோர்ந்து போய் அந்த கொடையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பார். பாவம் அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது, அப்போ அவர் மேல ஒன்றும் தப்பு இல்லை, மனுஷ சரீரத்தினால எவ்வளவுதான் செய்ய முடியும். நம்மாழ்வார் அதான் கேட்கிறார், அப்படியெல்லாம் உன்னுடைய கைங்கரியத்துல உன்னையும் மறந்து போய் ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது. ஆழ்வாருக்கு ஆழ்வாருடைய ஆசை, அவர் தூங்கல ஒரு நாளும் தூங்கல, தூங்காம இருந்து பெருமாள் அனுபவிச்சார். இது நித்திய சூரிகள் எப்படி தூங்காம இருந்து அனுபவிப்பாரோ அது போல எப்பவும் நான் அனுபவிக்கணும்ன்றார். கைங்கரியலப்த கரணத்ரய சாமரஸ்யம் அப்படின்னு மனசு ஆசைப்படுறது ஒன்னு பூர்ணமா ஒரு க்ஷணம் விடாம அனுபவிக்கணும்னு, உடம்பு ஒத்து வரமாட்டேன்றது அப்படியே சோர்ந்து போறது, ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த இப்போ நாம் சொன்னோம் பட்டாச்சார் யான வாகனத்துல அப்படியே கொடையை பிடிச்சுட்டு அந்த வாகனம் ஊர் பவனி வரைச்சே தன்னை மறந்து அப்படியே கொடையை பிடிச்சுன்னு தூக்கி போடுவார்னு, அது அவர் மேல தப்பே கிடையாது. அந்த சமயத்துல அவரால் அதான் முடியும். அது அப்படியும் அந்த கைங்க உடம்பு தூங்கச்சேவும் முடியாம இருக்கும் போது கூட பெருமாளுக்கு என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த கைங்கரியம் பண்றது ரொம்ப விசேஷம். அது எத்தனையோ பேர் கைங்கரியம்னா தூக்கம் வந்து கொடுத்தோம்னா ஆட்டம் பெருமாள் ஏழட்டோம்னு நாம எல்லாம் ஆத்துக்கு போயிடுவோம், ஆத்துக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு வருவோம். அப்படிலாம் இல்லாம முடியாத சமயத்திலேயும் பெருமாளுக்காகவே அந்த க்ஷணத்திலையும் ஜீவிக்கிறதான விஷயம் அது பெரிய தபஸ் போலத்தான். ஆனா இங்க சுவாமி கேட்கறது என்னன்னா, மனசு ஆசைப்படச்சே பரிபூர்ணமா உனக்குன்னு ஆசைப்படச்சே அதுல தூக்கம் என்ற ஒரு விச்சேதம் வந்ததுன்னா அப்போ உடம்பு ஒத்துழைக்கலான்னு அர்த்தம் இல்லையா? அதான் சொன்ன, அப்படி உடம்பு மனசு ஆசைப்படுறது ஆனா உடம்பு ஒத்துழைக்கலையே என்றதான அந்த மாதிரி குறைகள்லாம் வரக்கூடாது. உனக்காகவே என்று எல்லாத்தையும், அதான் கரணத்திரைய சாரூபியம்ன்றதுல எத்தனையும் அர்த்தங்கள் இருக்கு. சொல்லாலே அப்படின்னு சொல்லாலையும் அப்படித்தான், கைங்கரியம் பண்ணுவா நன்னா விசேஷமா பண்ணுவா, ஆனா இருந்தாலும் மனப்பூர்வமா பண்ணுவா, ஆனா வார்த்தையால சொல்லிச்சே கொஞ்சம் அழுத்துப்பா. அந்த மாதிரியான அலுப்பு எல்லாம் ஒண்ணும் வரக்கூடாது. கைங்கரி அலப்த கரணத்ரய சாமரஸ்யம் அப்படி ஒரு ஸ்ராத்தம் வரும், இப்படியோ செய்ய முடியல இந்த காலத்துல, வாத்தியார் சரியா கிடைக்கல, தூக்கம் சரியா கிடைக்கல, ஆகும் லீவு சரியா கிடைக்கல அப்படின்னா, ஐயோ அப்பாவுக்கு கைங்கரியம் சுவாமி என்ன பண்றது, பண்ணிதானே ஆகணும், வேற வழி இல்லை
அப்படின்னு அப்படி கொஞ்சம் அழுத்துப்பா இல்லையா, அழுத்து லோகத்துல எல்லாரும் அவ அவளுடைய கஷ்டத்தினாலே சொல்லிக்கிறது தான். இங்க சுவதேசிகன் என்ன கேட்கிறாருன்னா, பகவத் விஷயத்துல கத்திராணி உனக்கு கைங்கரியம் பண்ணச்சே, அந்த கைங்கரியம் உன் சந்தோஷமாச்சே, உன் சந்தோஷமாச்சேன்ற அந்த சந்தோஷத்தினாலே ஒரு ஒரு அழுப்பு வரக்கூடாது. ஒரு வாய் சொல்லாலே ஒரு வித்தியாசம் வார்த்தையான வரக்கூடாது. கைங்கரிய லப்த கரணத்ரய சாமரஸ்யம் சமீபத்துல ஐசிங்கர் வேலை இருந்தார் பக்கத்துல, ராத்திரி 9:30 ஆச்சு. ஐசிங்கர் இங்க ஒரு பக்கத்துல கோவில் ஏழு இருந்தார், 46 ஐசிங்கர் அப்படியே பக்கத்துல ஏழு இருக்காரு. அதனால போய் சேவிச்சேன். சேவிக்கிட்டு சொன்ன, நான் இவ்வளவு நாளைக்கு ஆயிடுத்தேன், சாயங்காலத்துலயே 4 மணிலேருந்து ஏதோ மங்களாசாசனங்கள் டோலைகள்னு எழுதி ஆயிட்டு இருந்தது. இது இவ்வளவு நாளி ஆயிடுதே, 9:30 ஆயிடுதே, இதுக்கு மேல போய் ஆ மடத்துல மேல காரியம் இருக்குமே அப்படின்னு. இல்ல இல்ல, இதுக்கு மேல இன்னும் 2 டோலை இருக்கு அப்படின்னு. ஐயோ எப்படி இவ்வளவு கஷ்டமாச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட அழுத்துக்கு வேலை ஆயிடுச்சுங்கிறேன். அதிசயமா இருந்தது. அது சொன்னேன், ஒண்ணும் இல்ல, இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுது, அவெல்லாம் ஆசைப்படுறா, அதனால என்ன அப்படின்னு. அது ஒரு சாதாரண விஷயமா சொல்லிவிட்டாரு. அடாடா, சாயங்காலம் 4 மணிலேருந்து ஒரு க்ஷணம் ஓயாம இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணி, இத்தனை பேருக்கு எடுத்து 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 அக்ஷதைய போட்டு, இத்தனை பேரோடு பேசி பிரவச்சனங்கள்லாம் பண்ணி பெருமானோட சுத்தி அழைச்சி ஒரு க்ஷணம் ஓய்வு இல்லாம இருக்குச்சே, அதுவும் ராத்திரி 9:30 மேல சொல்றா. இல்ல இல்ல, இதுக்கு மேல 2 டோலை இருக்கு, ஆசைப்படுறா அப்படின்னு விட்டார். அதுக்கு மேல ஒண்ணு அழுத்துக்கவே இல்லை. அதனால அப்படி அந்த பகவத் விஷயமா இருந்தாலும் பாகவத விஷயமா இருந்தாலும் இங்க தேசிகன் தான் கேட்கிறார். கேட்கச்சே கைங்கரியம்னு சொல்றது எதுன்னா, அது பகவத் கைங்கரியம் மாத்திரம் இல்ல, பாகவத கைங்கரியமும் சேர்த்துன்னார் வியாக்கியாதா சொல்லச்சே. பகவத் கைங்கரியத்தோட இல்ல, பாகவத கைங்கரியமும் சேர்த்துன்னுமுகம் கிருபயா ஸ்வயம் வாம் கிருத்வாத்வதன்ய விமுகம் அப்படின்னு. பொன்னை தவறையோ பாகவதால தவறையோ வேற ஒத்தரிடத்துல எனக்கு முகம் திரும்பக்கூடாது, அவளை நோக்கி திரும்பக்கூடாது, நான் பராங்முகனாகவே இருந்துடணும் அவ விஷயத்துல, அதான் ஆசைப்படுறேன். உன்னை தவிரையோ, உன்னை பாகவதால தவிரையோ, மற்றவா விஷயத்துல எந்த விஷயத்திலையும் நான் பராங்முகனாகவே இருந்துடணும். அதை பார்த்த ஸ்மரணம் வரக்கூடாது, அதை பார்த்து அந்த அதை பார்த்துதான ஒரு நினைப்பு கூட மனசுல என்னைக்குமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் உண்டா, அப்படி ஒண்ணு உண்டா என்று. அப்படி இல்லையா, நமக்கு சுவாமி தேசிகேந்திர நட்சத்திரம்னா நல்லா தெரியுது, பாஷிகாத்திர நட்சத்திரம்னா நல்லா தெரியுது, இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தினா நல்லா தெரியுது, நிறைய வைஷ்ணவால கேளுங்கோ ஸ்கந்த சஷ்டி அப்படின்னா அப்படின்வா. அதை பத்தி அவளுக்கு தெரியவே தெரியாது, அதை பத்தி யோஜனையே வராது, ஒண்ணுமே தோணவே தோணாது. அப்படின்வா பிள்ளையார் சொல்றதுன்னா தெரியும், இந்தியாவில் நிறைய இடத்துல லீவ் விடுறா, அதனால லீவ் விடுறான்றதுனாலே நல்லா தெரிஞ்சிடும், அது மாத்திரம் தெரியும். அது பேர் சில பேர் சொல்லுவாங்க பிள்ளையார் சதுர்த்தி வந்து ரொம்ப சௌக்கிய சுவாமி அப்படின்னு. என்னன்னா, லோகம் பூரா பிள்ளையார் ஜெயிக்கிறது, அதனால அன்னைக்கு திருமலைக்கு போனா கும்பலே இருக்காதுன்னா, அது மாதிரி உண்டுன்னு சொல்றா. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு திருமலைக்கு போனா கும்பல் ரொம்ப இருக்காதுன்னு சொல்றா. பிள்ளையார் சதுர்த்தின்னா ஓரளவு தெரிஞ்சு போறது, லீவ் விடுறதுனால தெரியுது. ஆனா இந்த இப்ப இப்படியா இந்த ஸ்கந்த சஷ்டி அப்படின்னா அதெல்லாம் அவ்வளவு சிவராத்திரினாலே தெரியாது, அது சிவராத்திரி வந்துட்டு போச்சுன்னே தெரியாது அவங்க. அப்படி இத்தனை விஷயங்கள்ல அது வரதா போறதா நடக்கிறதா என்னன்னே தெரியாது, அப்படி இருக்கணும்னு. சில பேர் இருக்கா வைகுண்ட ஏகாதசியா தெரியாத வைஷ்ணவாளும் பேர் சில பேர் இருக்கா, ஆண்டவன் சாதிப்பார். என்ன நேத்து வைகுண்ட ஏகாதசியான்னு கோவில்ல ஒரே ஸ்ரீரங்கத்துல ஒரே போலீஸா இருந்ததே அப்படின்னு, நான் ஒரு ஸ்ரீரங்கத்துக்காரன் அப்படின்னு பரிகாசம் பண்ணுவார் ஆண்டவன். அப்படின்னு சில பேர் உண்டு. இங்க தேசியன், இங்க தேசியம் சாதிக்கிறது உன் விஷயம் தவிர, உன் பாகவதால் விஷயம் தவிர வேற ஒரு விஷயத்துல எனக்கு முகம் திரும்பக்கூடாது. கிருத்வாத்வதன்ய விமுகம் இது எல்லாத்தையும் கிருபையா ஸ்வயம் மாம். இவ்வளவு கேட்கிறீரே சுவாமி, இவ்வளவு ஞானம் வேணும்னு கேட்கிறீர், ஒரு தப்பில்லாதமா ஜீவிக்கணும்னு கேட்கிறீர், கைங்கரியமாக்கும் அப்படி லோகோத்தரமா இருக்கணும்னு மனசு இல்லமா, கர்ணத்திரயத்தினாலையும் அப்படியே ஒன்றி போறேன், திருவடிகளில ஒன்று போன கைங்கரியம் அப்படின்னு கேட்கிறீர், இவ்வளோ வைராக்கியத்தை கேட்கிறீர், என்ன சுவாமி இதெல்லாம் லேசில வந்து விடுறதா, இது இதெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா வரும், எவ்வளவு பாவிச்சு கொண்டிருந்தா வரும், அனாயசமா ஒரு ஸ்லோகத்துல கேட்கிறீர்னர். கிருபையா ஸ்வயம் மாம் அப்படின்னு, ஒன்னும் கிருபைக்கு கொடுக்க முடியாதது ஒண்ணும் இல்லையே கொடுத்துருவோம்னர்.
என்னுடைய கர்மாவுக்கு சாதிக்க முடிஞ்சது ஒண்ணும் இல்லை, ஆனா உன் கிருபைக்கு கொடுக்க முடியாதது ஒண்ணும் இல்லை. என் புண்ணியங்களுக்கு சாதிக்க முடியும்னா அது ஒண்ணும் இல்லை, என் புண்ணியங்களாலே சாதிக்கக்கூடியது ஒண்ணும் இல்லைத்தான், ஆனா உன் கிருபைக்கு கொடுக்க முடியாதது ஒண்ணும் இல்லையே, அதனால தயவு செய்து கொடுத்துருமே அப்படின்னு. இப்படி கொடுத்தா உமக்கு அடிக்கிற அதிருஷ்டத்தை பாருன்னு பாதி இந்திரிஷோ பிரதிலபஸ ஜெகஜனன்யா சர்வதந்திர சுதந்திரம், காமதந்திரமும் தெரிஞ்சவர் போட்டாரு, ஒரு பதம் போட்டார் அவர் ஜெகஜனன் ஸ்பாதி இந்திரிஷோஹோ பிரதிலபஸ் ஜெகஜனன்யான்னு பிரதிலபஸ்வா அப்படின்னு. ஒண்ணுக்கு உனக்கு லாபம்னு அவர் இந்த பிரதிலபஸ்வான்றது கிராமட்டிக்கலா பார்த்தா இது ஆத்மநேய பதம்னு சொல்லுவா, பரஸ்மை பதம் ஆத்மநேய பதம்னு ரெண்டு உண்டு. மற்றவாளுக்கா செய்யச்சே ஒரு விதமான வர்பு சம்ஸ்கிருதத்துல, தனக்கா செய்யச்சே ஒரு விதமான வர்பு. இப்ப சொல்லச்சே இந்த தனக்காக செய்து கொள்ளுகிறதான பதத்தை போட்டார், பிரதி பெருமாளை பார்த்து சொல்ல உமக்காக செஞ்சுக்கோமே இதான்னு. என்ன உமக்காக என்ன? ஆமா உம்முடைய தாயார் உள்ளமெல்லாம் பூரித்து உடலெல்லாம் பூரித்து அதனாலே உம்மிடத்துல ஆசை வந்து அந்த ஆசையினுடையதான பாவம் முகத்திலே தெரிஞ்சு அந்த பவம் முகத்திலே தெரியச்சு கண்ணு தானே பெருசா மலருமே, அந்த மலர்ந்த கண்களினாலே உண்மை குளிர நோக்குவாளே, அந்த லாபம் உமக்கு வருமோ இல்லையோ அதுக்காக என்ன அனுகிரகம் பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணினா தாயார் ரொம்ப விசேஷமா கடாட்சிப்பா, அந்த லாபம் உமக்கு உண்டு சுவாமி, அதனால தாயாருடைய விசேஷ கடாட்சம் உமக்கு கிடைப்பதற்காக உம்முடைய விசேஷ கடாட்சத்தை எனக்கு பிரார்த்திக்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடுமும் அனுஷ்டானத்தை கொடுமும் நல்ல பக்தியை கொடுமும் நல்ல கைங்கரியத்தை கொடுமும் எல்லாத்துக்குமே இல்லை பரிபூர்ணமான வைராக்கியத்தை கூடும், என்னை நல்ல சத்தான பதார்த்தமாக்கி வச்சு எப்படி அழுக்கிலேயே கிடைஞ்சதான ரத்னத்தை நல்ல பரிசுத்தமாக அப்படி சுத்தப்படுத்தி எடுத்தானா தீட்டி வச்சா பளபள பளபளன்னு ஜொலிக்குமே, அது போல இந்த ஜீவ ரத்னத்தை அப்படி ஜொலிக்க பண்ணினேன்ன தாயாருடையதான ஆனந்த கடாட்சம் உமக்கு கிடைக்குமாச்சு, சேர்ந்து உமக்கும் லாபம் எனக்கும் லாபம் சுவாமி, அந்த அனுகிரகம் வேணும்னு கேட்டுண்டாராம் இந்த ஸ்லோகத்தினாலே. கவிதா கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. அப்படி இருந்தாலும் சொல்லுங்க இருக்க இல்லடி கொடுத்து வச்சிருக்கோம் இவ்வளவு ஆச்சரியமா கேட்கறதுக்கு அடி ரொம்ப ஒரு சார்ந்த அடி உங்களுக்கு ரொம்ப நாளை ஆயிடுச்சு. ஐ திங்க் இட் ஷுட் பி 11 o'clock நம்ம வரையும் 10 to 10:25 ஆக்சுவலா இன்னும் ரெண்டு ஸ்லோகம் தான் இருக்கு முடிச்சிருவான் அப்படின்னு.